हाय स्टूडेंट्स, वेलकम। सो लेक्चर नंबर 11 के बाद सेट्स रिलेशंस एंड फंक्शंस चैप्टर பார்த்துட்டு இருக்கோம். சோ நம்ம லாஸ்ட் 4 டு 5 வீடியோஸா வந்து we are only focusing on relations, ஓகேவா? அதாவது ரிலேஷன்ஸ்னா என்னது, அப்புறம் ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, சிமெட்ரிக்னா என்ன, இர்ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, ட்ரான்சிட்டிவ்னா என்ன, ஆன்டிசிமெட்ரிக்னா என்ன, எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்ளம்ஸ் போட்டோம். ப்ராப்ளம்ஸ் போட்ட பிறகு நம்ம ஜெனரலைஸ் பண்ணோம். என்ன ஜெனரலைஸ் பண்ணோம், ஹவு மெனி சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ் வி கேன் ஃபார்ம், ஹவு மெனி ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ஸ் வி கேன் ஃபார்ம் இஃப் செட் ஆஸ் என் எலமெண்ட்ஸ். இதெல்லாம் போன வீடியோஸில் பார்த்தோம். இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜேஇஇ ரிலேஷன்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் குவெஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். அதாவது குவெஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் இந்த ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக்கு, ஆன்டிசிமெட்ரிக்கு அந்த மாதிரி குவெஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரொம்ப ஈஸி. எல்லாம் ரீகால் பண்ணிடணும். முன்னாடி என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ரீகால் பண்ணணும். என்ன ரீகால் பண்ணணும், டெஃபினேஷன் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ்னா என்னது, டெஃபினேஷன் ஆஃப் சிமெட்ரிக்னா என்னது, டெஃபினேஷன் ஆஃப் ட்ரான்சிட்டிவ்னா என்னது, இந்த மூணு தான் பண்ணணும். நீங்கள் நல்லா ரீகால் பண்ணிக்கணும். என்னது, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், அப்புறம் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், அப்புறம் ட்ரான்சிட்டிவ், அப்புறம் ஈக்கு பேலன்ஸ் ரிலேஷன்னா என்னது, எல்லாம் சொல்லியாச்சு ஏற்கனவே. எல்லாத்தையும் முன்னாடி பார்த்துடணும். பார்த்துட்டு ஓடி வந்துடணும். ஓகேவா? இருந்தாலும் ரீகால் பண்ணிடலாமா? ரீகால் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்ளம்ஸ் போடணும். பார்ப்போமா? So, let A be a non-empty set. We want to recall all relations. Let A be a non-empty set. Okay, va? Let A be a non-empty set. Let R be a relation. R be a relation on A. That is, R is a subset of A cross A. A cross A is a Cartesian product. ஓகேவா? அதாவது ஏ வந்து சம் செட்டு, லெட் அஸ் டேக் ஏ டு பி ஈக்குவல் டு 1, 2, 3, 4 டாட் டாட் அப் டு என். ஓகேவா? அப் டு என், 1, 2, 3, 4 தான் இருக்கணுமா? இட் கேன் பி எனி திங். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக, லெட் ஏ பி ஏ செட்டு வித் என் எலமெண்ட்ஸ். லெட் ஆர் பி ஏ ரிலேஷன் ஆன் ஏ. தட் இஸ், ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் என்னது, ஆல் தோஸ் ஆர்டர்ட் பாஸ் ஏ கமா பி சச் தட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பிலாங்ஸ் டு ஏ, செகண்ட் எலமெண்ட் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஏ. இதுல இருந்து ஒரு சப்செட் எடுக்க போறேன். அந்த சப்செட் வில் பி எ ரிலேஷன். அந்த ரிலேஷன் வந்து கிளாசிஃபை பண்ணோம். முதல்ல இந்த ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவ். ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ். எப்போ ஞாபகம் இருக்கா? உன வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் அதை பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டாக அதை பார்க்கக்கூடாது. ஃபார் எவ்ரி ஏ இன் ஏ, இஃப் யூ டேக் அன் எலமெண்ட் சம் எலமெண்ட், இஃப் யூ டேக் அன் எலமெண்ட் ஏ இந்த செட் ஏ, ஏ கமா ஏ ஹாஸ் டு பி இன் ஆர். ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா செட்டில் இருந்து ஏ கமா ஏன்ற பேர் எங்கே இருக்கணும், ஆரில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோருன்ற எலமெண்ட் எடுத்தோம், ஃபோருன்ற எலமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஃபோர் கமா ஃபோர் எங்கே இருக்கணும், ஆரில் இருக்கணும். டென் எடுத்தோம் அப்படின்னா டென் கமா டென்ன்ற பேர் எங்கே இருக்கணும், ஆறில் இருக்கணும். இதுதான் பேர். ஓகேவா? ஆர்டர்டு பேர். ஓகே. எப்போ செகண்டு, எப்போ சிமெட்ரிக்கு? ஓகேவா? எப்போ சிமெட்ரிக்கு? ஃபார் எவ்ரி ஏ கமா பி, இஃப் யூ டேக் அ பேர், இஃப் யூ டேக் அன் ஆர்டர்டு பேர் இன் ஆர் ஏ கமா பி, பி கமா ஏவும் எங்கே இருக்கணும், ஆறில் இருக்கணும். ஏ கமா பின்ற பேர் ஆறில் இருந்ததுன்னா அதோட உல்டா யாரு, பி கமா ஏவா, அதுவும் எங்கே இருக்கணும், ஆறில் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா தட் வில் பி சிமெட்ரிக். இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா? புதுசாக பார்க்கக்கூடாது, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ட்ரான்சிட்டிவ். எப்போ ட்ரான்சிட்டிவ், யூ நீட் டு ஃபைண்ட் டூ பேர் லைக் திஸ், ஏ கமா பி இன் ஆர், பி கமா சி இன் ஆர். யூ நீட் டு ஃபைண்ட் டூ பேர் லைக் திஸ். அதாவது இங்கே பியும் இந்த பியும் சேமாக போகணும். அதாவது இந்த பேரில் இருக்க செகண்ட் எலமெண்ட்டும் இந்த பேரில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவலாக போகிற மாதிரி யூ நீட் டு ஃபைண்ட் டூ பேர். இந்த மாதிரி உங்களால் ரெண்டு பேர் கண்டுபிடிக்க முடிஞ்சு ஏ கமா சீன்ற பேரும் ஆறில் இருந்ததுன்னா ஃபார் ஆல் பேர்ஸ். ஓகேவா? இந்த இந்த மாதிரி இருக்க எல்லா பேர்ஸுக்கும் ஏ கமா சீன்ற பேரும் ஆறில் இருந்தது அப்படின்னா தட் வில் பி ட்ரான்சிட்டிவ். தட் வில் பி ட்ரான்சிட்டிவ். இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் போட்டாச்சு போன வீடியோஸில். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு சின்ன ரீகால். இப்போது ஆன்டிசிமெட்ரிக்னா என்ன,
இர்ரிஃப்ளெக்சிவ்னா பார்த்துட்டோம். அதுவும் எப்போ ஆன்டிசிமெட்ரிக்கு, ஏ கமா பி ஆர்ல இருந்து பி கமா ஏ ஆர்ல இருக்கக்கூடாது. ஃபார் ஏ நாட் ஈக்குவல் டு பி, நாம தானே அதை ரீகால் பண்ணுவோமா, ஆன்டி சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா என்னது, ஏ கமா பி ஆர்ல இருந்து பி கமா ஏவும் ஆர்ல இருந்தது அப்படின்னா அது வில் பி சிமெட்ரிக். ஓகேவா, ஏ கமா பி ஆர்ல இருந்து ஓகேவா, ஃபார் எவ்ரி, ஃபார் எவ்ரி போட்டுருவோமா இங்க எழுதிட்டா, ஃபார் ஃபார் எவ்ரி பேர் ஏ கமா பி ஆர், பி கமா ஏன்ற பேர் எங்க இருக்கக்கூடாது, ஆர்ல இருக்கக்கூடாது. ஃபார் ஏ நாட் ஈக்குவல் டு பி, இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா, போன வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. ஏகமா பின்ற பேர் ஆறுல இருந்ததுன்னா அதோட உல்டா இருக்கவே கூடாது. ஃபார் எனி பேர் ஏ நாட் ஈக்குவல் டு பியா இருக்கணும். டூ கமா டூ இருக்கலாம், டூ கமா டூட உல்டா யாரு, டூ கமா டூவே தான் சார். டூ கமா டூட உல்டா டூ கமா டூ சார், டூ கமா டூ ஆறுல இருக்கு சார், அப்போ அது ஆன்டிசிமெட்ரிக்கா சார், கிடையாது. பாருங்க எப்போ ஆன்டிசிமெட்ரிக்கு, அதோட உல்டா இருக்கக்கூடாது, ஏ நாட் ஈக்குவல் டு பியா இருக்கணும். போன வீடியோஸ் பார்த்துடணும். இது ஃபோர்த். இர்ரிஃப்ளெக்சிவ் எப்போ, தமிழ்நாடு புக்கு படி நம்ம இந்த மூணு தான் நம்ம பார்த்தோம், இது அடிஷ்னலாக பார்த்தோம் போன வீடியோஸில். எப்போ இர்ரிஃப்ளெக்சிவ், எப்போ இர்ரி, எப்போ ரிஃப்ளெக்சிவ், ஃபார் எவ்ரி ஏ, ஏ கமா எஃப் பிலாங்ஸ் டு ஆர், ஃபார் எவ்ரி ஏ, ஏ கமா ஏ ஷுட் நாட் பி இன் ஆர், ஏ கமா ஏ ஷுட் நாட் பி இன் ஆர், டஸ் நாட் பிலாங்ஸ் டு. பாருங்க இப்படி போட்டால் பிலாங்ஸ் டு, இப்படி போட்டால் டஸ் நாட் பிலாங்ஸ் டு. ஓகேவா, ஸோ அப்போ இதோட ஆப்போசிட் இர்ரிஃப்ளெக்சிவ், இதோட ஆப்போசிட் ஆன்டிசிமெட்ரிக். ஒரு ரிலேஷன் எப்போ ஈக்குவலன்ஸ்னு சொல்லுவோம், EQUIVALENCE. ஒரு ரிலேஷன் எப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷனு, ஒரு ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவாக இருக்கு, அது ரிஃப்ளெக்சிவாக இருக்கு, சிமெட்ரிக்காக இருக்கு, டிரான்சிட்டிவாகவும் இருக்கு. ஓகேவா, ஒரு ரிஃப்ளெக் ஒரு ஒரு ரிலேஷனு ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்குது, சிமெட்ரிக்காகவும் இருக்குது, டிரான்சிட்டிவாகவும் இருக்குது. அதாவது இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்படி ஆச்சு அப்படின்னா வி வில் சே தட் ரிலேஷன் டு பி ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன். பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஓகேவா, ஸோ ஒரு சின்ன ரீகால் பண்ணியாச்சு, பார்த்ததால ரீகால் பண்ணியாச்சு. ப்ராப்ளம்ஸ் போடுவோமா, ஓகே. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன பண்ண போகிறோம், JEE ப்ரீவியஸ் இயர்ஸ் குவஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஸ். ஓகே, ப்ராப்ளம் 1 2005. லெட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 3 6 6 9 9 12 12 6 12 3 9 3 12 3 6 பி ரிலேஷன் ஆன் த செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 6 9 12. த ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் டிரான்சிட்டிவ் ஒன்லி, ரிஃப்ளெக்சிவ் ஒன்லி அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் ஒன்லி. இப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு தேவை ஏவா பியா சியா டியா உட்காந்து சால்வ் பண்ணக்கூடாது. ஒன்று ஒன்றா கொஸ்டினை பார்த்த உடனே சொல்லிடணும் ஆன்சரை, கொஸ்டினை பார்த்த உடனே சொல்லிடணும். ஓகேவா, செக் பண்ணுவோமா ஒன்று ஒன்றா, முதல் ரிஃப்ளெக்சிவாக இல்லையான்னு பார்ப்போமா. எப் நம்மளுக்கு செட்டு யாருங்க, நம்மளுக்கு செட்டு யாருங்க, ஏ ஏ வந்து 3 6 9 12 3 6 9 12. நீங்கள் செக் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் எடுத்து எழுத கிடையாது, ஏன்னா உங்களுக்கு மார்க் போட தெரியும், மார்க் போட மாட்டாங்க உங்களுக்கு. அவங்களுக்கு தேவை ஏவா பியா சியா டியா. இதுவே நீங்கள் 5 மார்க்னா என்ன பண்ணணும், நீங்கள் ஒன்று ஒன்றா எழுதணும். பட் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னே நம்ம சொல்லணும். ரிஃப்ளெக்சிவான்னு பார்ப்போமா, எப்போ ரிஃப்ளெக்சிவ், ஃபார் எவ்ரி ஏ இன் ஏ, ஏ கமா ஏ ஷுட் பி இன் ஆர். 3 7 இருக்குது, 3 3 ஆறில் இருக்கா, 3 3 ஆறில் இருக்குது. ஃபார் எவ்ரி ஏ, எல்லா ஏக்கும். 6 7 இருக்குது, 6 6 ஆறில் இருக்கா, இருக்குது. 9 7 இருக்குது, 9 9 ஆறில் இருக்கா, இருக்கு சார். 12 7 இருக்குது, அப்போ 12 12 ஆறில் இருக்கா, இருக்குது. அப்போ 4 இருக்குது. இப்போ தேர்ஃபோர் திஸ் ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ், ஒன்று சொல்லியாச்சு. சப்போஸ் ஏதோ ஒன்று இல்லை, சப்போஸ் 9 9 இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணிடணும், ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். பட் இங்கே ஃபார் ஆல் ஏ, ஏ கமா ஏ ஆறில் இருக்குது, ஸோ தேர்ஃபோர் இது ரிஃப்ளெக்சிவ் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நான் எழுதுறேன் உங்களுக்காக எழுதுறேன், பட் நீ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஏன் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ், பிகாஸ் பிகாஸ் ஃபார் எவ்ரி ஏ இன் ஏ, ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். ஆமாம் தானே, ஃபார் எவ்ரி ஏ, ஏ கமா ஏ ஆர்ல இருக்கு. தட் இஸ் தட் இஸ்
த்ரீ பிலாங்ஸ் டு ஏ, அப்ப த்ரீ கமா த்ரீ ஆறுல இருக்கணும், இருக்கு. அடுத்து சிக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, அப்ப சிக்ஸ் கமா சிக்ஸ் ஆறுல இருக்கணும், இருக்கு ஆறுல இருக்கு. நயன் பிலாங்ஸ் டு ஏ, இப்போ நயன் கமா நைன் ஆறுல இருக்கணும், இருக்கா இருக்கு. டுவெல் பிலாங்ஸ் டு ஏ, இப்போ டுவெல் கமா டுவெல் ஆறுல இருக்கா இருக்கு. ஸோ ஃபார் எவ்ரி ஏ கமா ஏ இஸ் இன் ஆர், ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரே செகண்ட்ல நீங்க சொல்லிடணும் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் நீங்க நினைச்சிக்கணும். ஓகேவா, இப்போ நான் இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எழுதி போடுறேன். இப்போ ஆர் சிமெட்ரிக்கா, ஆர் சிமெட்ரிக்கா செக் பண்ணுவோமா, எப்போ சிமெட்ரிக்கு, இப்போ செட்டு செட்டில் இருக்க ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஏக்கமா ஏ ஆர்ல இருந்ததுன்னா ரிஃப்ளெக்சிவ். இப்போ செட்டை மறந்துடணும், இப்போ ஆர்ல இருக்க ஒரு ஒரு எலிமெண்ட்டாக எடுக்கணும். எதுக்கு, சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவ்க்கும். பாருங்க, ஃபார் எவ்ரி ஏக்கமா பி இன் ஆர், ஆர்ல இருந்து ஒரு பேர் எடுக்கணும், அதோட உல்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். பார்ப்போமா, ஓகே. அப்போ ரிஃப்ளெக்சிவ் மட்டும் தான் நம்மளுக்கு செட்டு தேவை, யூஸ் பண்ணுவோம். பட் ஃபார் சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவோ ஆரை வச்சு தான் சொல்லுவோம். ஓகேவா, த்ரீ கமா த்ரீ அதோட உல்ட்டா யாரு, த்ரீ கமா த்ரீ சிமெட்ரிக், அதாவது த்ரீ கமா த்ரீ இருக்கான். ஓகேவா, சிக்ஸ் கமா சிக்ஸ் எல்லா பேருக்கும் அதோட உல்ட்டா இருக்கணும். பாருங்க, ஃபார் எவ்ரி ஏ கமா பி இன் ஆர், அதோட உல்ட்டாவும் ஆர்ல இருக்கணும். ஓகேவா, ஸோ எவ்ரி சார் ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கு சார், அப்போ சிமெட்ரிக் போட்டுருமா சார், ஃபார் எவ்ரி எல்லாத்துக்கும் எல்லா பேருக்கும். ஓகே, அப்போ இதுக்கு மட்டும் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியாது, செக் பண்ணணும். அடுத்து எல்லாத்துக்கும் செக் பண்ணணும், ஒன்று ஒன்றா எல்லாமே சார். என்கிட்ட 99 இருக்கு சார், ஒன்னே ஒன்று மட்டும் தான் சார் இல்லை, 99 இருக்குல்ல, நான் சிமெட்ரிக் போட்டுக்கிறேன் சார். போடக்கூடாது, எதனா ஒன்னே ஒன்று, 100,000 ட்ரூவாக இருந்து ஒன்று ஃபெயில் ஆனாலும் அது நாட் சிமெட்ரிக் தான். 1 crore ட்ரூவாக இருந்து ஒன்னே ஒன்று ஃபெயில் ஆச்சுனாலும் அது ஒன்று அது நாட் சிமெட்ரிக் தான். ஓகே, த்ரீ கமா த்ரீயோட உல்ட்டா த்ரீ கமா த்ரீ, நெக்ஸ்ட் சிக்ஸ் கமா சிக்ஸோட உல்ட்டா சிக்ஸ் கமா சிக்ஸ் ஆறில் இருக்கு. நைன் கமா நைனோட உல்ட்டா யாரு, நைன் கமா நைனே தான் ஆறில் இருக்கு. டுவெல் கமா டுவெலோட உல்ட்டா யாரு, டுவெல் கமா டுவெல் தான், அப்போது அதுவும் ஆறில் இருக்கு. ஓகேவா, சிக்ஸ் கமா டுவெலோட உல்ட்டா யாரு, டுவெல் கமா சிக்ஸ், டுவெல் கமா சிக்ஸ் இருக்கா, ஐயோ இல்லையே. பாருங்க, ஃபார் எவ்ரி ஏ கமா பி இன் ஆர், ஃபார் எவ்ரி ஏ கமா பி இன் ஆர், பி கமா ஏ எங்க இருக்கணும், ஆர்ல இருக்கணும். இயர் இயர் சிக்ஸ் கமா டுவெல் பிலாங்ஸ் டு ஆர், பட் டுவெல் கமா சிக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர், தேர்ஃபோர் என்னது, நாட் சிமெட்ரிக். நாட் சிமெட்ரிக்னா அது ஆன்டி சிமெட்ரிக் சொல்லாமா, கூடாது. நாட் சிமெட்ரிக்னா ஆன்டி சிமெட்ரிக் சொல்லாமா, கூடாது. பாருங்க, இங்க த்ரீ கமா இது த்ரீ கமா நைன் இங்கே இருக்கு, நைன் கமா த்ரீ இருக்கா, நைன் கமா த்ரீயும் இல்லை. ஓகேவா, முதல்ல சிமெட்ரிக்கு எதனா ஒன்று இல்லைனா சிமெட்ரிக் இல்லை. அப்போ நாம் சப்போஸ் இது டுவெல் கமா சிக்ஸும் இருந்திருந்தது அப்படின்னா வி வில் செக் ஆனதர் பேர், பட் இங்கே என்ன கிடையாது, சிமெட்ரிக் கிடையாது. த்ரீ கமா நைனோட உல்ட்டா யாரு, நைன் கமா த்ரீ, அவனுக்கும் இல்லை அந்த பேரும் இல்லை. த்ரீ கமா டுவெலோட உல்ட்டா யாரு, டுவெல் கமா த்ரீ, டுவெல் கமா த்ரீன்ற பேரும் இல்லை. த்ரீ கமா சிக்ஸோட உல்ட்டா யாரு, சிக்ஸ் கமா த்ரீ, அந்த பேரும் இல்லை. அப்போ சிமெட்ரிக் கிடையாது, பட் ஆனால் ஆன்டி சிமெட்ரிக். பாருங்க, எந்த எதோட உல்ட்டாவுமே இல்லை, ஃபார் ஏ நாட் ஈக்குவல் டு பி. நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கல ஆன்டி சிமெட்ரிக்கா இல்லையான்னு, பட் அடிஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ரிலேஷன் அது ஆன்டி சிமெட்ரிக்கு. ஏன்னா ஆன்டி சிமெட்ரிக் டெஃபினேஷன் அது, ஃபார் எவ்ரி ஏ பி இன் ஆர், பி கமா ஏ ஷுட் நாட் பி இன் ஆர், ஃபார் ஏ நாட் ஈக்குவல் டு பி. சார் இதோ பாருங்க சார், ஏ கமா பி வந்து ஏ கமா பி வந்து என்னாச்சு, ஏ கமா பி வந்து அங்கே பாருங்க சார், த்ரீ கமா த்ரீ ஆறில் இருக்கு சார், அதோட உல்ட்டாவும் த்ரீ கமா த்ரீ இருக்கு சார், அப்போ அது ஆன்டி சிமெட்ரிக்கா சார், ஆன்டி சிமெட்ரிக் இல்லை இல்லை சார். பாருங்க, ஏ கமா பி ஆறில் இருக்கணும், பி கமா ஏ ஆறில் இருக்கக்கூடாது, பட் ஆனால் அங்கே 1,1 ஆறில் இருக்கு சார், அதோட உல்ட்டா 1,1 அதுவும் ஆறில் இருக்கே சார். அப்போ எப்படி சார் நீங்கள் ஆன்டி சிமெட்ரிக்னு சொல்கிறீங்க, ஆன்டி சிமெட்ரிக்னா என்னது, அதோட உல்ட்டா ஆறில் இருக்கக்கூடாது, பட் நீங்கள் 2,2 நீங்கள் ஆறில் இருக்குது சார், அதோட உல்ட்டாவும் 2,2 சார், ஆனால் அது ஆறில் இருக்கே, அப்போ எப்படி நீங்கள் ஆன்டி சிமெட்ரிக் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, ஆன்டி சிமெட்ரிக்னு சொல்கிறீங்க. ஏன்னா பாருங்க, ஏ நாட் ஈக்குவல் டு பி, அங்கே நம்மளுக்கு என்ன போயிடுது, ஏயும் பியும் ஈக்குவலாக போயிடுது. ஓகேவா, ஓகே. ஸோ அப்போது நாட் சிமெட்ரிக், அடிஷ்னலாக வாட் பி இன்ஃபர்ட் இஸ் திஸ் ஆர் இஸ் ஆன்டிசிமெட்ரிக், திஸ் ஆர் இஸ் ஆன்டிசிமெட்ரிக். ஓகே, ஸோ ஆர் இஸ்
சிமெட்ரிக்கா இல்ல பிகாஸ் 6,12 belongs to R but 12,6 does not belongs to R. சோ இப்ப பாருங்க சிமெட்ரிக்கா இல்ல அப்ப கண்டிப்பா அது என்னவா இருக்காது ஈக்குவாலன்ஸா இருக்காது. எப்போ ஈக்குவாலன்ஸ் ரிஃப்ளெக்சிவாவும் இருக்கணும் சிமெட்ரிக்காவும் இருக்கணும் ட்ரான்சிட்டிவாவும் இருக்கணும். பட் இங்க என்ன இல்ல சிமெட்ரிக்கா இல்ல சோ அப்ப கண்டிப்பா ஈக்குவல் சொல்யூஷன் வராது. ஓகேவா ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக்கா கிடையாது இதுவும். ஏன்னா இது ரிஃப்ளெக்சிவ் ஆனா சிமெட்ரிக் கிடையாது. இங்க பாருங்க அண்டு இருக்கு அப்ப இதுவும் கிடையாது. அப்போ வி ஹவ் ஒன்லி டூ ஆப்ஷன்ஸ் ஏ பி ரிஃப்ளெக்சிவ் அண்ட் ட்ரான்சிட்டிவ் ஒன்லி ரிஃப்ளெக்சிவ் ஒன்லி. ஸோ இப்போ ரிஃப்ளெக்சிவ் ஒன்லி ரிஃப்ளெக்ஸ் இப்போ ட்ரான்சிட்டிவ் செக் பண்ணுவோம். ட்ரான்சிட்டிவ் ட்ரூ ஆயிடுச்சுன்னா ரிஃப்ளெக்சிவும் ட்ரான்சிட்டிவும் ட்ரூ. ட்ரான்சிட்டிவ் ட்ரூ ஆகல அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் மட்டும்தான் ட்ரூ. ஓகேவா செக் பண்ணுவோமா ட்ரான்சிட்டிவா இல்லையான்னு. ட்ரான்சிட்டிவா செக் பண்ணுவோமா. இப்போ ட்ரான்சிட்டிவா இல்லையா நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் யூ நீட் டு ஃபைண்ட் டூ பேர் லைக் திஸ் ஏ கமா பி இன் ஆர் பி கமா சி இன் ஆர். பட் ஏ கமா சி எல்லா ஃபார் ஆல் பேர்ஸ் ஏ கமா சி எங்க இருக்கணும் ஆர்ல இருக்கணும். ஓகே ஸோ பாருங்க இதுவும் இன்னொரு பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவலா போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 3,3 எடுத்துப்போம் 3,9 எடுத்துப்போம். ஓகேவா ஸோ அப்போ 3,3 9,9 த்ரீயும் த்ரீயும் சேமு. அப்போ 3,9ன்ற பேர் எங்க இருக்கணும் 3,3ன்ற நைன் பாருங்க இயர் 3,3 பிலாங்ஸ் டு ஆர் 3,9 பிலாங்ஸ் டு ஆர். அப்பனா பை டெஃபினேஷன் நம்மளுக்கு என்ன இருக்கணும் இது ரெண்டு சேமா இருந்தா திஸ் பேர் ஹாஸ் டு பி இன் ஆர். திஸ் பேர் ஆர்ல இருக்கா 3,9 இருக்கு. ஃபார் எவ்ரி பேர் சார் ஒன்றுக்கு ஒன்று ட்ரூ சார் அப்போ ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிடலாமா சார் ஃபார் எவ்ரி பேர். அடுத்து 3,3 பிலாங்ஸ் டு ஆர் 3,6 பிலாங்ஸ் டு ஆர். பாருங்க 3,3 சேமாக இருக்கு. அப்போ இந்த பேரும் எங்கே இருக்கணும் ஆர்ல இருக்கணும். 3,6 ஆர்ல இருக்கணும் இருக்கா 3,6 இருக்கா இருக்கு. ஓகே அடுத்து இது பாருங்க 3,6 ஆர்ல இருக்கு 6,12 ஆர்ல இருக்கு. பாருங்க 6,6 சேமா இருக்கு. அப்ப 3,12 எங்க இருக்கணும் 3,12 எங்க இருக்கணும் ஆர்ல இருக்கணும் கரெக்டா. 3,12 எங்க இருக்கணும் ஆர்ல இருக்கணும் ஆமாவா இல்லையா. அப்ப 3,12 எங்க இருக்கணும் ஆர்ல இருக்கணும். 6,6 சேமா இருக்கு. அப்ப 3,12 ஆர்ல இருக்கணும். 3,12 ஆர்ல இருக்கா 3,12 இருக்கு. So this also belongs to R. வேற எதனா சேமா போதா பாருங்க. இப்ப இங்க பாருங்க இது ரெண்டு இது எடுத்துப்போமா 6,12 ஆர்ல இருக்கு. ஓகேவா 6,12 ஆர்ல இருக்கு. அடுத்து 12,12 ஆர்ல இருக்கு. அப்போ 6,12 எங்க இருக்கணும் ஆறுல இருக்கணும் அதுவும் இருக்கு. ஓகேவா சூப்பர். அப்போ ஃபார் எவ்ரி பேர் இஃப் யூ ஃபைண்ட் டூ பேர் லைக் திஸ் தென் கிளியர்லி அதோட இதுவும் எங்க இருக்கு கண்டிப்பா அதோட இதுவும் எங்க இருக்கு கண்டிப்பா ஆறுல இருக்கு. இப்போ தேர் ஃபோர் இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஓகேவா ட்ரான்சிட்டிவா இருக்கு. If you find two pair AB, BC, then AC also belongs to R for every pair. பாருங்க ஆமா தானே. வேற இங்க 9,9 3,9 எடுத்துப்போம் சாரி 3,9 எடுத்துப்போம் 9,9 எடுத்துப்போம். இப்போ 9,9 சேம். அப்போ 3,9 எங்க இருக்கணும் ஆர்ல இருக்கணும். 3,9 இருக்கு. ஸோ ஃபார் எவ்ரி எப்போ ட்ரான்சிட்டிவ் கிடையாது என்னால் ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு ஆர் கண்டுபிடிக்க முடிஞ்சு இது இல்லை அப்படின்னா ட்ரான்சிட்டிவ் கிடையாது. பட் இயர் ஃபார் ஃபார் ஆல் ஃபார் எவ்ரி பேர் லைக் திஸ் திஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஆப்ஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ் அண்ட் ட்ரான்சிட்டிவ் ஒன்லி. ட்ரான்சிட்டிவாகவும் போயிடுச்சு இல்லை. ஸோ இப்போ சப்போஸ் இது சிமெட்ரிக்காக இருந்திருந்தது அப்படின்னா திஸ் வில் பி அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் பிகாஸ் ஆல்ரெடி இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் ஆல்ரெடி இட் இஸ் ட்ரான்சிட்டிவ் பட் திஸ் இஸ் நாட் சிமெட்ரிக். ஆப்ஷன் என்னது ரிஃப்ளெக்சிவ் அண்ட் transitive only. Next question போவோமா ஈஸியா இருக்குல்ல.
ஒண்ணும் கிடையாது. நம்ம பார்த்தவனே சொல்லிடலாம், அதெல்லாம் ரைட்டிங்கே பண்ணக்கூடாது. பாக் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறேன், த்ரீ ஏல இருக்கு, த்ரீ கமா த்ரீ ஆறில் இருக்கு, சிக்ஸ் ஏல இருக்கு, சிக்ஸ் கமா சிக்ஸ் ஆறில் இருக்கு, நைன் ஏல இருக்கு, நைன் கமா நைன் ஆறில் இருக்கு, டுவெல் ஏல இருக்கு, டுவெல் கமா டுவெல் ஆறில் இருக்கு. ரிஃப்ளெக்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ அதோட உல்டாலாம் இருக்கா பாருங்க, சிக்ஸ் கமா டுவெல் இருக்கு, பட் அதோட உல்டா டுவெல் கமா சிக்ஸ் இல்லை. அப்போ ட்ரான்சிட்டிவ் கிடையாது சார், ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் கிடையாது. இப்போ ரிஃப்ளெக்சிவ் இருக்குன்னு சொல்லிட்டேன், சிமெட்ரிக் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அது ரெண்டு ஆப்ஷனை வச்சு வி கேன் எலிமினேட் தீஸ் டூ ஆப்ஷன். ஈக்குவலன்ஸ் எப்போ சிமெட்ரிக்கா இருக்கணும். அப்போ என்ன இல்லை, இது சிமெட்ரிக்கா இல்லை. அப்போ தேர் ஃபோர் இது வந்து ட்ரூ ஆகிடும், ஃபால்ஸாக போயிடும், ஃபால்ஸாக போயிடும். அப்போது ரிஃப்ளெக்சிவா ட்ரான்சிட்டிவா, ரிஃப்ளெக்சிவா எப்படி தெரியும் எனக்கு. அப்போ ட்ரான்சிட்டிவ் மட்டும் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ட்ரான்சிட்டிவ் இருந்தால் ஏ ஆப்ஷன், ட்ரான்சிட்டிவ் இல்லைனா பி ஆப்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் போகுமா? ஓகே, லெட் ஆர் இஸ் ஈக்குவல் டு, இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் வேணாம், நம்ம இந்த ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு. வி வில் சேஞ்ச் திஸ் ஆப்ஷன் டு ஈக்குவேலன்ஸா அப்படின்னு செக் பண்ணிடுச்சு. வி வில் சேஞ்ச் திஸ் ஆப்ஷன் ஆஸ் ஆஃப் நோ. ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சிட்ட பிறகு திரும்ப இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஓகே, லெட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 3 4 2 2 4 2 3 3 1 பி அ ரிலேஷன் ஆன் த செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4. த ரிலேஷன் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவா, ட்ரான்சிட்டிவா, நாட் சிமெட்ரிக்கா, இல்லை ஈக்குவேலன்ஸா பார்ப்போமா? முதல்ல ரிஃப்ளெக்சிவான்னு பார்ப்போமா, மைண்ட்லேயே நீங்கள் சொல்லிடணும் ஆன்சரை. ரிஃப்ளெக்சிவான்னு பார்ப்போமா, ரிஃப்ளெக்சிவ்னா என்னது, ஃபார் ஆல் ஏ, ஃபார் எவ்ரி, ஃபார் எவ்ரி ஏ இன் ஏ, ஏக்கமாக எங்கே இருக்கணும், ஆரில் இருக்கணும். ஃபார் எவ்ரி ஏ இன் ஏ, ஏக்கமாக ஆரில் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு ஒன் பிலாங்ஸ் டு ஏ, ஒன் கமா ஒன் ஆரில் இருக்கா, ஒன் கமா ஒன் ஐயோ முதல்லையே காலி ஆயிடுச்சே. ஃபார் எவ்ரி ஏ ஒன் கமா ஒன் ஆரில் இருக்கணும், பட் ஒன் கமா ஒன் எங்கே இல்லை, ஆரில் இல்லை. இப்போ எதனா ஒன்று இல்லைன்னா கூட அது என்னது, இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ், இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். கதை முடிஞ்சது. அப்புறம் நீங்கள் டூவு த்ரீலாம் இருந்து என்ன பிரயோஜனம், ஒன்று இல்லைனாலே காலி. ஃபார் ஆல், ஃபார் எவ்ரி ஏக்கமாக ஷுட் பி இன் ஆர். ஓகேவா, செகண்டு. அப்போது நாட் ரிஃப்ளெக்சிவ், அப்போ ரிஃப்ளெக்சிவ்னு கொடுத்துருக்கான், ஈக்குவலன்ஸும் காலி ஆகிடும். ஏன் ஈக்குவலன்ஸ் காலி ஆகிடும், ஏன்னா ரிஃப்ளெக்சிவாக இல்லை. மூணுமே இருந்தால் தான் அது ஈக்குவலன்ஸ், ஒன்று இல்லைனாலும் அதுனா கிடையாது, அது ஈக்குவலன்ஸ் கிடையாது. ஸோ அப்போ ரெண்டு ஆப்ஷன் காலி. இப்போ ட்ரான்சிட்டிவாக இல்லை நாட் சிமெட்ரிக்கான் மட்டும் பார்த்தாலே போதும். ஓகேவா, ஓகே, சிமெட்ரிக்கான்னு பார்ப்போமா, சிமெட்ரிக்கான்னு பார்ப்போமா. எப்போ சிமெட்ரிக்கு, ஏகமா பி ஆரில் இருந்து பி கமா ஏவும் எங்கே இருக்கணும், ஆரில் இருக்கணும். ஃபார் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ். ஓகேவா, ஃபார் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ், ஏகமா பி ஆரில் இருந்து பி கமா ஏவும் எங்கே இருக்கணும், ஆரில் இருக்கணும். ஃபார் ஆல் பேர்ஸ், ஃபார் ஆல் பேர்ஸ், ஃபார் ஆல் பேர்ஸ் செக் பண்ணுவோமா. பாருங்க, முதல்ல 1 3 எடுப்போமா, 1 3 1 3 பிலாங்ஸ் டு ஆர். அதோட உல்டா யாரு, 3 1 3 1 ஆர்ல இருக்கா, 3 1 ஆர்ல இருக்கா, இருக்கு. ஸோ 3 1 பிலாங்ஸ் டு ஆர். ஒன்னு மட்டும் ட்ரூவா இருந்தா சிமெட்ரிக்கா, இட் ஹாஸ் டு பி ட்ரூ ஃபார் ஆல் பேர்ஸ். அடுத்து 4 2 ஆர்ல இருக்கு, 2 4 ஆர்ல இருக்கா, அதோட உல்டா 2 4 ஆர்ல இருக்கு, இப்போ பிலாங்ஸ் டு ஆர். அடுத்து 2 4 ஆர்ல இருக்கு, அதோட உல்டா யாரு, 4 2 ஆர்ல இருக்கு. அடுத்து 2 3 ஆர்ல இருக்கு, அப்படின்னா 3 2 எங்க இருக்கணும், ஆர்ல இருக்கணும். 3 2 ஆர்ல இருக்கா, இல்ல காலி. ஸோ அப்போ டஸ்ட் நாட் பிலாங்ஸ் டு ஆர், அப்புறம் என்ன அர்த்தம், நாட் சிமெட்ரிக். ஸோ எல்லா பேருக்கும் ஃபார் ஆல் ஏ கமா பி, பி கமா ஏ எங்க இருக்கணும், ஆர்ல இருக்கணும். பட் ஐ ஹவ் ஃபவுண்ட் ஒன் பேர் இன் ஆர் ஹூஸ் பி கமா ஏ இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ நாட் சிமெட்ரிக், இப்போ நாட் சிமெட்ரிக் ட்ரூ இல்ல, அப்போ கண்டிப்பாக என்னவா இருக்காது, ட்ரான்சிட்டிவாக இருக்காது. ஏன்னா ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட். சப்போஸ் மல்டிபிள் ஆப்ஷன் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வி கேன் செக். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பண்ணால் போதும், பட்டன் ட்ரான்சிட்டிவாக இருக்கான் செக் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட், நம்மளுக்கு தெரியும் நாட் சிமெட்ரிக்ன்றது கரெக்ட். ஸோ தேர் ஃபோர் யூ கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட் குவஸ்டின். பட் நம்ம என்ன வந்து ட்ரான்சிட்டிவாக செக் பண்ணுறோம், ட்ரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்லணும் கரெக்டாக. ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் படி என்ன வருது, நாட் சிமெட்ரிக் ட்ரூ ஆகிடுச்சு. பட் ட்ரான்சிட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லணும், பட் ட்ரான்சிட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா என்ன பண்ணால் போதும், யூ நீட் டு ஃபைண்ட் டூ பேர் லைக் ஏ கமா பி இன் ஆர், பி கமா சி இன் ஆர், பட் ஏ கமா சி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லணும். கண்டுபிடிப்போமா அந்த மாதிரி ஒரு பேரு,
வந்துடுச்சு ஈஸியா பாருங்க 2,3 belongs to R 3,1 belongs to R பாருங்க இங்க 3 same this implies 2,1 ன்ற பேர் R ல இருக்கணும் ட்ரான்சிட்டிவா இருக்கு அப்படினா பட் 2,1 R ல இருக்கா இல்ல பட் 2,1 does not belongs to R அப்ப என்ன அர்த்தம் not transitive I have found one pair which does not satisfies this condition எதனா ஒரு பேர் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சாலே that does not satisfy the condition னாலே அது கண்டிப்பா not அப்படினு சொல்லி முடிச்சிரலாம் இல்ல சொல்றதுக்கு ஈஸி பாருங்க சிமெட்ரிக் இல்ல சொல்றது ரொம்ப ஈஸி ட்ரான்சிட்டிவ் இல்ல சொல்றது ரொம்ப ஈஸி நீங்க என்ன பண்ணா போதும் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சாலே போதும் என்ன கவுண்டர் எக்ஸாம்பிள் you need to find two pair like this and this does not belongs to R அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முதல்ல இருக்கான்னு பார்க்க கூடாது எப்படி இல்லன்றத சொல்லலாம்ன்றதா யோசிக்கணும் முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றது ஒரு ஆப் நிறைய வேலை சொல்லிட்டேன் நானு உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து எது கரெக்டன்னு பார்க்க கூடாது எது தப்புன்றத முதல்ல கண்டுபிடிக்கணும் அதான் ஈஸி எதை தப்புன்றதை கண்டுபிடிச்சாலே நாலு ஆப்ஷன் என்ன போயிடும் ரெண்டா போயிடும் இல்லை ஒன்னா போயிடும் அப்போ முதல்ல எது தப்புன்றதை கண்டுபிடிக்கணும் அதுதான் முக்கியமான பாயிண்ட் என்னோட ஸ்ட்ராட்டஜி அதான் ஓகேவா நான் என்ன சொல்லுவேன் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்காது எது வேலிட் கிடையாது எது வராது அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணாலே வி வில் எண்ட் அப் வித் ஆன்சர் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு குவஸ்டின்ஸ்லாம் நாலு ஆப்ஷன்ன்றது மேக்ஸிமம் மூணுனா பண்ண ரிஜெக்ட் பண்ணாலே மூணு போயிடும் ஒன்று தான் கரெக்டாக இருக்கும் அப்படியே சில கொஸ்டின் வரும் மேக்ஸி கண்டிப்பாக ரெண்டு போயிடும் ரெண்டு ஆப்ஷன் போயிடும் ஓகேவா அப்போ ரெண்டு மட்டும் தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ என்ன பண்ணணும் முதல்ல இது தப்புன்றதை கண்டுபிடிக்கணும் எக்ஸாம் பண்ணுற ஆஃப் வியூ இப்போ தப்புன்றதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதெல்லாம் நீங்கள் போகணும்னு அவசியமே கிடையாது கொஸ்டினை பார்ப்பேன் கொஸ்டினை பார்த்த உடனே ரிஃப்ளெக்சிவான்னு பார்ப்பேன் 1A இருக்கு 1,1 R இருக்கு அவ்வளோதான் காலி ரிஃப்ளெக்சிவ் கிடையாது ஓகேவா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ சிமெட்ரிக்கான்னு பார்ப்பேன் 1,3 இருக்கா 3,1 இருக்கா இந்த பேருக்கு ட்ரூ பட் எல்லா பேருக்கும் ட்ரூவாக இருக்கணும் 4,2 இருக்கா 2,4 இருக்கா இந்த பேருக்கு ட்ரூ 2,3 இருக்கா பட் 3,2 எங்க இல்ல ஆறுல இல்ல அப்ப நாட் சிமெட்ரிக் நான் கொஸ்டின பார்த்தவனே நாட் சிமெட்ரிக் ஆப்ஷன் டிக் பண்ணிருவேன் இட் இஸ் ஜஸ்ட் அ 10 செகண்ட்ஸ் சம் இது பார்த்தவொடனே பாருங்களேன் 1,1 இல்ல காலி 2,3 இருக்கா 3,2 இல்ல நாட் சிமெட்ரிக் முடிச்சு போய் சம் முடிச்சிட்டேன் நான் ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகுமா போடுறதுக்கு பார்த்த உடனே சொல்லிடலாம் ஆன்சர் அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் புரிஞ்சுது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது ப்ராப்ளம்ஸ்லாம் ஓகே ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷன்ன்றதை நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் தான் ஆரம்பிக்க போகிறோம் ஃபங்க்ஷன்ஸ் தான் என்னது அப்படின்றத அதை வி வில் டிஸ்கஸ் லேட்டர் ஓகேவா இந்த ஆப்ஷன் ஃபங்க்ஷனாக இருக்காது பட் நம்ம என்ன பண்ணுவோம் இதே கொஸ்டினை நம்ம ஃபங்க்ஷன்ஸ் முடிச்ச பிறகு வி வில் சால்வ் தட் ஏன் ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா ப்ராப்ளம் 3 ப்ராப்ளம் 1 ப்ராப்ளம் 2 ஒரே மாதிரி இல்லை தே வில் கிவ் ஒன் செட்டு தே வில் கிவ் ஒன் ஆறு வீடு செக் வந்து ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் ஓகே ப்ராப்ளம் 3 சூப்பர் கொஸ்டின் பாருங்களேன் லெட் டபிள்யூ டினோட் த வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் டிக்ஷனரி டபிள்யூன்றது இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்க எல்லா வேர்டும் பா இவ்வளோ பெரிய செட் இல்லை அது டபிள்யூ அப்படின்றது இங்கிலீஷ் டிக்ஷனரி செட் ஆஃப் ஆல் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் டிக்ஷனரி செட் ஆஃப் ஆல் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் டிக்ஷனரி ஓகேவா இதுதான் நம்மளுக்கு செட்டு எவ்வளோ பெரிய செட்டு பாருங்க இது இல்லை போன சம்மு பார்த்தா சின்ன குழந்தை ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 நாலே நாலு பேர் தான் அதில் வி ஹவ் ஃபார்ம்டு கார்டிசன் ப்ராடக்ட்டு அதில் வி ஹவ் ஃபவுண்ட் ஒன் அதில் வி ஹவ் கலெக்டட் ஒன் சப்செட்டு தட் சப்செட் ஐம் நேமிங் தட் டு பி ஈக்குவல் டு ஆர் அந்த ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா ட்ரான்சிட்டிவானு பார்த்தோம் நம்மளுக்கு இங்கே டபிள்யூன்றது என்னது செட் ஆஃப் ஆல் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் டிக்ஷனரி அப்போ டபிள்யூ கிராஸ் டபிள்யூ என்ன வரும் அப்போ நம்மளுக்கு இங்கே ரிலேஷன் அப்போ நீங்கள் டபிள்யூ கிராஸ் டபிள்யூ என்ன வரும் செட் ஆஃப் ஏபி செட் ஆஃப் ஆல் ஏ கமா பி ஏ வந்து பிலாங்ஸ் டு டபிள்யூ பி பிலாங்ஸ் டு டபிள்யூ ஸோ அப்போ ஆல் வேர்ட்ஸ் பேர் பேராக போடுறோம் அவ்வளோதான் ஓகேவா பாய் கமா கேர்ள் பாய் கமா மதர் அப்புறம் மதர் கமா ஃபாதர் ஸோ ஆல் வேர்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் ஜஸ்ட் ரேண்டமாக ரெண்டு பேர் பேராக போடுறோம் ஓகேவா பென் கமா பென்சில் வாட்ச் கமா பென் ஸோ ஆல் பேர்ஸ் ஆல் இங்கிலீஷ் வேர்ட்ஸை வி ஆர் ஜஸ்ட் ஃபார்மிங் எ பேர் அவ்வளோதான் ஸோ ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் ஏவும் டபிள்யூவில் இருக்குது பிடி டபிள்யூ இருக்குது ஏ கேன் பி எனி வேர்ட் பி கேன் பி எனி வேர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பென் கமா பென்சில் ஃபார் எக்ஸாம்பிள் சன் கமா மூன் இட் கேன் பி எனி திங் ஓகேவா ஏ கேன் பி எனி வேர்ட் பி கேன் பி எனி வேர்ட்
இதுல ஐ எம் கோயிங் டு கலெக்ட் ஒன் சப்செட். வி நோ தட் சப்செட் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்ட் இஸ் ரிலேஷன். ஓகேவா, ஐ எம் கோயிங் டு கலெக்ட் ஒன் சப்செட். அதுல யாரு அப்படின்னா, ஐ வில் டேக் எ பேர் இஃப் தீஸ் டூ வேர்ட்ஸ் ஹவ் எ லெட்டர் இன் காமன். ஒரு லெட்டர் காமனா இருந்தது அப்படின்னா, ஐ வில் டேக் தட் பேர் இயர் அண்ட் புட் இட் இன் ஆர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சன் கமா மூன், இந்த பேரு நான் ஆர்ல போடுவேன். ஏன்னா திஸ் ஹாஸ் ஒன் லெட்டர் காமன், சன்னு மூணு என்ன சேமா இருக்கு. பாருங்க, லெட் ஆர் இஸ் ஈக்வல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் இன் டபுள்யூ கிராஸ் டபிள்யூ, த வேர்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஹவ் அட்லீஸ்ட் ஒன் லெட்டர் காமன். ஒன்னாவது காமனா இருக்கணும், ரெண்டு காமனா இருக்கலாம், மூணு காமனா இருக்கலாம், நாலு காமனா இருக்கலாம், பட் ஒன்னே ஒன்னு இருந்தாலே போதும். அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் தான் அது ஒன்று, இல்லை ஒன்றுக்கு மேலேயும் இருக்கலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் சன் கமா மூணு இங்கே இருப்பான், இந்த பேர் இங்கே இருப்பானா, பாய் கேர்ள். இந்த பேரு ஆறில் இருப்பானா, இருக்க மாட்டான், பிகாஸ் எந்த வேர்டுமே காமனாக இல்லை. பாருங்க, பி இங்கே இருக்கு, பி இங்கே இல்லை, ஓ இங்கே இருக்கு, ஓ இங்கே இல்லை, ஒய் இங்கே இருக்கு, ஒய் அங்கே இல்லை. ஸோ அப்போ இந்த பேரு டபிள்யூ கிராஸ் டபிள்யூல இருக்கும், பட் ஆனால் நம்ம ஆறில் இருக்காது. இதுல திஸ் இது வந்து ஒரு பெரிய செட்டு, அதுல ஐ அம் கலெக்டிங் ஆல் பேர்ஸ் இஃப் தோஸ் டூ ஹவ் ஒன் லெட்டர் காமன், அட்லீஸ்ட் ஒன்னாவது காமனா இருக்கணும். ஸோ அப்பனா இருப்பான், பாய் கமா கேர்ள் இங்க இருக்க மாட்டான். ஸோ ஐ அம் கலெக்டிங் ஆல் ஏபி. ஓகேவா, எப்போ இஃப் ஏ அண்ட் பி, இங்க ஏவும் பியும் வேர்டா பார்க்கணும். நீங்க ஒரு எலிமெண்டா ஏ ஒரே ஒரு எலிமெண்டா பார்க்க கூடாது, ஏ சம் வேர்ட் பி சம் வேர்ட். பாருங்க, A belongs to W, B belongs to W. W என்னது? Set of all words. இப்போ Aன்றது ஒரு word பார்க்கணும் நீங்கள். Okay. If A and B have at least one letter common. Okay, வா? For example, sun, moon will be in R because N common. காமனா இருக்கு, பட் பாய் கமா கேர்ள் வில் நாட் பி இன் ஆர் பிகாஸ் தேர் இஸ் நோ லெட்டர் காமன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தான். இப்போ இந்த செட்டு வந்து ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா டிரான்சிட்டிவான்னு பார்க்கணும். அதாவது நம்மளுக்கு இந்த ஆர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா டிரான்சிட்டிவான்னு பார்க்கணும். பார்ப்போமா, ரிஃப்ளெக்சிவான்னு பார்ப்போமா முதல்ல. எப்போ ரிஃப்ளெக்சிவ்? ஃபார் ஆல் ஏ இன் ஏ, ஏக்கமாக எங்க இருக்கணும், ஆறுல இருக்கணும். பார்ப்போமா ஒண்ணு ஒன்னா, ரிஃப்ளெக்சிவ் பார்ப்போம் ஒண்ணு ஒன்னா. இதுவும் நீங்க மைண்ட்லயே தான் போடணும், எதுவுமே நீங்க எழுதக்கூடாது. ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க மைண்ட்லயே திங்க் பண்ணிடலாம் ஆன்சரை. ஓகேவா, ஃபார் ரிஃப்ளெக்சிவ், ஃபார் எவ்ரி ஏ இன் ஏ, டபிள்யூன்னு போட்டுக்கலாமா, டபிள்யூன்னு போட்டுக்கலாமா, ஏன்னா நம்மளுக்கு செட்டு டபிள்யூ இல்ல. For every A in W, நம்ம செட் யாருங்க W இல்ல, அதெல்லாம் சும்மா டம்மி தான். யூ கேன் புட் வாட் எவர் யூ விஷ். லெட் ஃபார் எவ்ரி ஏ இன் டபிள்யூ, ஏ கமா ஏ எங்கே இருக்கணும், டபிள்யூவில் இருக்கணும். ஏ கமா ஏ டபிள்யூ இருக்கணும்னா என்ன மீனிங்கு? ஏ கமா ஏ டபிள்யூ இருக்கணும்னா என்ன மீனிங்கு? ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு, சாரி டபிள்யூ இல்லை, ஆர், சாரி. For every A in W, A comma A should be in R. கேவா? A comma A R ல இருக்கணும். For every element in the set, A comma A-ன்ற பேர் R ல இருக்கணும். A comma A R ல இருக்கு. அப்புறம் என்ன மீனிங்? A and A have at least one letter in common. ஆமாமா இல்லையா? ஏன் ஏ அட்லீஸ்ட் ஒன் லெட்டர் காமன். நீங்க ஏவ ஒரு எலமெண்டா, ஏவன்றது ஒரே ஒரு எலமெண்டா பார்க்கூடாது, ஏன்றது ஒரு வேர்டு. ஆமா தானே, இட் ஹாஸ் ஆல் எலமெண்ட்ஸ் காமன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பாய்ன்றது டபிள்யூல இருக்கு, பாய் கமா பாய் ஆர்ல இருப்பானா? கண்டிப்பா இருப்பான், பிகாஸ் இட் ஹாஸ் ஆல் லெட்டர்ஸ் காமன். நம்மளுக்கு ஒரு லெட்டர் காமன் இருந்தாலே போதும், பட் நம்மளுக்கு இங்க என்னவா இருக்கும், ஆல் லெட்டர்ஸ் காமனா இருக்கும், பிபி ஓஓ ஒய் ஒய். ஸோ ஷுவர்லி இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஏ comma A belongs to R, A comma B in R, if A and B have at least one letter common.
ஏ கமா ஏ இன் ஆர் என்ன அர்த்தம் ஏ அண்ட் ஏ அட்லீஸ்ட் ஒன் காமன் ஆமாம் தானே ஒரு வேர்டு இன்னொரு வேர்டு ஆக்சுவலாக எல்லா லெட்டருமே காமனாக இருக்கும் பட் கண்டிப்பாக உள்ள ஒன்றாவது என்னவா இருக்கும் காமனாக இருக்கும் ஸோ தேர் ஃபோர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக்கா ஆமாம் ஏக்கும் ஏவும் பியும் ஆறில் இருக்கு ஏவும் பியும் ஆறில் இருக்கு அப்படின்னா அர்த்தம் ஏ அண்ட் பி ஹாவ் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் தான் அட்லீஸ்ட்னா ஒன்று ஒன்று இருக்கலாம் இல்லை ஒன்று மேலேயும் காமனாக இருக்கலாம் அட்லீஸ்ட் ஒன் லெட்டர் காமன் அப்போ கிளியர்லி கிளியர்லி பி கமா ஏவும் ஆறில் இருக்கும் ஆமாம் தானே ஏக்கும் பியும் ஒரு லெட்டர் காமனாக இருக்குது இப்போ கண்டிப்பாக பி ஏவும் ஒரு லெட்டர் காமனாக இருக்கும் இன்ஃபேக்ட் சேம் லெட்டர் காமனாக இருக்கும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் பாய் கமா கேர்ள் பிலாங்ஸ் டு ஆர் சாரி பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணுமா சன் கமா மூன் சன் கமா மூன் பாருங்க ஏபின்ற பேர் ஆறில் இருந்தது அப்படின்னா பிஏன்ற பேரும் கண்டிப்பாக ஆறில் இருக்கும் லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்களேன் சன்னு மூணு பிலாங்ஸ் டு ஆர் பிகாஸ் இட் ஹாஸ் ஒன் லெட்டர் காமன் ஒன் இருந்தாலே போதும் ஓகேவா தென் மூன் கமா சன் ஆறில் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் சார் கண்டிப்பாக அதுவும் காமனாக இருக்கானே இங்கேயும் அங்கேயும் ஒரு லெட்டர் காமனாக இருந்தால் அங்கேயும் இங்கேயும் ஒரு லெட்டர் காமனாக இருந்தானே இருக்கணும் உண்மையே கிடையாது இல்லை லாஜிக்கலாக திங்க் பண்ணால் கண்டிப்பாக இதெல்லாம் ஆமாம் சார் போங்க சார்னு சொல்லிட்டு போயிடுவீங்க ஸோ ஷுவர்லி இட் வில் பி சிமெட்ரிக் ஏன் பி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் லெட்டர் காமன்னா பியும் ஏவும் என்ன இருக்கும் அட்லீஸ்ட் ஒன் லெட்டர் காமனாக இருக்கும் நல்லா திரும்ப சொல்கிற ஏவும் பியும் சம் வேர்ட்ஸ் பாருங்க ஏவும் பியும் சம் வேர்ட்ஸ் ஏபி பிலாங்ஸ் டு டபிள்யூ ஒரே ஒரு எலமெண்டாக பார்க்கக்கூடாது சார் ஏன்றது பின்றது அது எப்படி சார் ஏவும் பியும் சேவ் பண்ணுறீங்க அப்படி பார்க்கக்கூடாது ஏவை ஒரு வேர்டாக பார்க்கணும் பியை ஒரு வேர்டாக பார்க்கணும் பிகாஸ் அவர் செட் என்னது செட் ஆஃப் ஆல் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் டிக்ஷனரி இப்போ ஏன்றது ஒரு வேர்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றது சேர் ஏன்றது டேபிள் பீன்றது இன்னொரு வேர்டாக இருக்கும் ஓகேவா கம்ப்யூட்டர் கீபோர்ட் அந்த மாதிரி வேர்டாக இருக்கும் ஓகே ஸோ அப்போ இட் இஸ் சிமெட்ரிக் இப்போ ஸோ ஃபார் வி ஹவ் ஷோன் தட் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் இட் இஸ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவாக செக் பண்ணுவோம் பட் இதை வச்சு நம்மளால் ஆப்ஷனை டிஸ்கார்ட் பண்ண முடியாதுன்னு பார்ப்போமா டிஸ்கார்டு ஓகே நாட் ரிஃப்ளெக்சிவ் தூக்கி போடுத இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் நாட் டிரான்சிட்டிவ் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக்கா தூக்கி போடுதையும் ஏன்னா இது சிமெட்ரிக் அப்போ ஒன்லி நம்ம டிரான்சிட்டிவா டிரான்சிட்டிவ் ட்ரூவாக இருந்தால் இது ட்ரூவாக இருக்கும் பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி ஷோட் தட் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் பட் இந்த ஆப்ஷனில் நாட் ரிஃப்ளெக்சிவ்னு இருக்கு இந்த ஆப்ஷனில் நாட் சிமெட்ரிக்னு இருக்கு அப்போ கண்டிப்பாக ஏவும் டியும் தப்பு அப்போது டிரான்சிட்டிவாக இருந்தால் சி ஆப்ஷன் ட்ரூ டிரான்சிட்டிவாக இல்லை அப்படின்னா பி ஆப்ஷன் ட்ரூ இப்போ டிரான்சிட்டிவான்னு செக் பண்ணுவோமா அப்போ டிரான்சிட்டிவ்னா என்ன பண்ணணும் டிரான்சிட்டிவ்னா என்ன சொல்லணும் டிரான்சிட்டிவ் ப்ராப்ளம் த்ரீ ப்ராப்ளம் ஃபோர் வருதா ஓகே டிரான்சிட்டிவ் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பேஜ் ஆட் பண்ணிப்போம் ஒரு பேஜ் ஆட் பண்ணிக்கிட்டு டிரான்சிட்டிவாக இல்லையா அப்படின்றத சொல்லிவிடுவோம் ஒரு பேஜ் ஆட் பண்ணிவிட்டு டிரான்சிட்டிவாக இல்லையா அப்படின்றத சொல்லிவிடுவோம் Duplicate slide. So we will put slideshow. We will erase all things in the slide. Problem 3. Problem 4. Problem 3. We will erase all ink in the slide. பண்ண முடியா? சரி, okay. இருங்க. இப்போ இப்படி வர வைப்போம். நம்மளுக்கு அப்போ problem 3. Second slide தேவையில்லை. So what we will do is, we will create a new slide, we will put slideshow, we will check whether it is transitive. Okay. So appa transitive na artham, appa transitive va illaya nu paakaporam. Okay va? Transitive va illaya nu paakaporam. Appo appa enna pananum? We need to find two pair, a, b in R, b, c in R. And ஏ கமா சி எங்க இருக்கணும் ஆறில் இருக்கணும் ஃபார் ஆல் பேர்ஸ் ஃபார் ஆல் பேர்ஸ் இது ட்ரூவாக இருந்தால் இது டிரான்சிட்டிவ் இப்போ டிரான்சிட்டிவ் இல்லை அப்புறம் என்ன சொல்லணும் வி நீட் டு ஃபைண்ட் அட்லீஸ்ட் ஒன் பேர் லைக் திஸ் பட் திஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் அப்போது இது டிரான்சிட்டிவாக இருக்குமா செக் பண்ணுவோமா டிரான்சிட்டிவாக இருக்கா செக் பண்ணுவோமா
செக் பண்ணுவோமா? கண்டிப்பா பாருங்களேன், we need to collect two pair. Okay, a comma, let us take sun moon belongs to R because there is at least one letter common irukano, but here we have one letter common because sun and moon have at least one letter common. கேவா, இப்போ அடுத்தது சன் கமா மூன். ஓகே, இப்போ பிஓ சிஓ ரிலேட் ஆயிருக்கணும். மூன் கமா மூன் கமா எம். ஃபார் எக்ஸாம்பிள் மூன் கமா ஊட்டின்னு போடுப்போமா, இல்லை ஊட்டி வளம் போர்டு போர்டாக போட்டுப்போம். பிளாக் எம்ல ஆரம்பிப்போமா, எம் எம் ஓ யூஎஸ்சி மவுஸ்ன்னு போடுப்போமா. திஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர், ஏன்? பிகாஸ் வி ஹவ் அட்லீஸ்ட் ஒன் லெட்டர் காமனாக இருக்கணும், பட் ஏர் ஒன்று ரெண்டு ரெண்டு லெட்டர் காமனாக இருக்கு. This will be R because moon பாருங்க இங்க எடுத்தது தான் இங்க எடுக்கணும். A, B in R, B, C யும் R ல இருக்கணும். Because moon and mouse have at least one letter common. இப்போதான் ட்விஸ்ட். இப்போ இருக்குமா பாருங்க, இப்ப சன் கமா மவுஸ் ஆர்ல இருக்குமா? இருக்காது, பிகாஸ் தேர் இஸ் நோ லெட்டர் காமன். எஸ் இல்ல, யூ இல்ல, என் இல்ல. திஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் பிகாஸ் சன் அண்ட் மவுஸ் ஹஸ் நோ லெட்டர் காமன். நோ லெட்டர் காமன் அப்புறம் என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். அப்போ ஒரே ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா நீங்கள் என்ன பண்ணால் போதும், அப்போ நீங்கள் ட்ரான்சிட்டிவாக அப்போ எக்ஸாம் பண்ண ஃபீல்ட் நீங்கள் என்ன பார்க்கணும், எப்படி யூ கேன் ரிஜெக்ட், எப்படி ட்ரான்சிட்டிவ் இல்லைன்றத சொல்லலான்றதை பார்க்கணும். பாருங்க, ஐ ஹவ் ஃபவுண்ட் டூ பேர் லைக் திஸ் பட் சன் கமா மவுஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன், தேர் ஆர் மெனி எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் சன்னு மூணு மூணு போட்டுக்கலாம். இங்கே யூ நீட் டு ஃபார்ம் எ வேர்டு தட் ஷுட் கண்டெயின் எனி ஒன் ஆஃப் தீஸ் ஃபோர் லெட்டர்ஸ் அண்ட் ஷுட் நாட் கண்டெயின் எனி ஆஃப் தீஸ் த்ரீ லெட்டர்ஸ். யூ கேன் ஃபார்ம் மெனி வேர்ட்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், மைக் மைக்லேயும் ஒன்றா இல்லை, சன்லேயும் மைக்லேயும் தெர் இஸ் நோ லெட்டர் காமன். அதே மாதிரி இப்போ ஊல் ஓல ஆரம்பிக்கிற மாதிரி யூ கேன் ஃபார்ம், பட் நீங்கள் எண்டில் ஆரம்பிக்கிற மாதிரி யூ கேன் நாட் ஃபார்ம் இயர். நீங்கள் எண்ணில் ஆரம்பிக்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வேர்டை ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா திஸ் வில் பி இன் ஆர். பாருங்கள் எண்ணு எண்ணு வந்துடுச்சு, நீங்கள் இல்லைன்னு சொல்லணும். அப்போ இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும், யூ நீட் டு ஃபைண்ட் ஒன் வேர்ட் தட் ஹவ் போத் லெட்டர் காமன், அட்லீஸ்ட் ஒன் லெட்டர் காமன் இயர், பட் ஷுட் நாட் ஹவ் ஏ லெட்டர் காமன் ஃப்ரம் தீஸ் டூ வேர்ட்ஸ். அப்போ யூ நீட் டு சூஸ் கேர்ஃபுல்லி, திங்க் பண்ணணும், அவ்வளோதான். லைட்டாக யூஸ்டாக வந்துடும். ஓகே, ஸோ அப்போ திஸ் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ் because I have collected a two pairs in R like this. பாருங்க, AB, BC. But this sun and moon does not in R because they have no letter common. இது மட்டும் தானா, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. You can form many words. நீங்கள் எக்ஸாம்பிள் கமெண்ட் பண்ணணும், சார் இங்கே பாருங்க சார், ஐ ஹவ் ஃபவுண்ட் டூ வேர்டு தட் பிலாங்ஸ் டு ஆர், பட் ஆனால் ஏவும் சியும் ஆர்ல இல்லை சார். ஐ ஹவ் ஃபவுண்ட் எ பேர் ஏபி இன் ஆர், பிசி இன் ஆர், பட் ஏசி ஆர்ல இல்லை சார். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் கமெண்ட்ல. இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இன்னொன்று சொல்லிட்டா நம்மளை கிரியேட் பண்ணுவோமா, லெட்டஸ்டேக் ஈஸியாக எடுத்துப்போமா, பென்னு பென்சில். திஸ் வில் பி இன் ஆர், ஏன்னா பிகாஸ் இட் ஹாஸ் அட்லீஸ்ட் ஒன் லெட்டர் காமன், பட் இந்த கேஸில் மூணு லெட்டர் காமனாக இருக்குது, பட் ஒன்று இருந்தாலே எனக்கு போதும். அடுத்து பென்சில் கமா
பாருங்க PEN வரக்கூடாது you need to form a new word that should not contain PEN but it should have at least one word from CIL ஏனா இது ரெண்டும் ஒரு வேர்ட் காமனா இருக்கணும் இல்ல இப்ப லாம்ப் னு போட போறேன் இப்போ லாம்ப் this will be in R yeah because LL same ஆ இருக்கு so I have found two words in R but லாம்ப் போட கூடாது இல்ல because P வந்துருச்சு so இப்ப லாம்ப் போனா LA last னு போட்டுக்கலாமா last last this will be in R because LL common R but whether these two belongs to R penno last உம் R ல இருக்கா இல்ல because these two have no letter common P உம் இல்ல E உம் இல்ல N உம் இல்ல அப்ப நீங்க கமெண்ட் பண்ணனும் சார் இது ஏன் R ல இருக்கு because at least one common it has at least one common பாருங்க L L common ஆ இருக்கு pencil last but இது ரெண்டுலயே என்ன இல்ல common ஆவே இல்ல நெக்ஸ்ட் क्वेश्चन போகுமா சோ இல்ல ஆன்சர் சொல்லணும்ல it is not transitive so அப்ப it is reflexive symmetric and not transitive ஆப்ஷன் யாரு B ஆப்ஷன் தான் ட்ரூ B ஆப்ஷன் தான் ட்ரூ போகுமா நெக்ஸ்ட் போகுமா ப்ராப்ளம் 4 let R is equal to a set of all real numbers okayவா let A is equal to அப்ப நமக்கு நமக்கு A யாரு அசோ செட் யாரு நமக்கு இங்க ரியல் நம்பர் ஓகேவா I need to form a Cartesian product that is R cross R. So this will be set of all x comma y and this x belongs to real number, y belongs to real number. இது மட்டும் எழுத மாட்டேன் ஒண்ணு ஒண்ணா ஓகேவா இந்த மாதிரி எழுத மாட்டேன் லிமிட் நான் சொல்லுவேன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விட்டுருவேன் ஏன்னா பேசிக் ரொம்ப ஈஸி ஓகே R comma R என்னது set of all real numbers. It includes rational as well as irrational. Rational includes all integers எல்லாமே வந்துடும் ஓகேவா R cross R it consists of all those ordered pairs x belongs to real number y belongs to real number which is an infinite set ஓகே இப்போ I'm collecting a subset A I'm collecting a subset I'm forming a relation R அந்த R ஏன்னு வைக்கிறாங்க பேர் அவ்வளோதான் அதில் யார் இருக்கா அப்படின்னா ஆல் தோஸ் பேர்ஸ் will be here if y minus x is an integer all those pairs will be here if you subtract y minus x it has to be an integer for example பாருங்களேன் for example 2 comma 3 relationல இருப்பான் because 3 minus 2 என்னது 1 which is an integer அதே மாதிரி 3 comma 2 எங்க இருப்பான் a ல இருப்பான் நமக்கு a-ன்றது r ரிலேஷன் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இதுவும் r ல இருப்பான் ஏன்னா a ல இருப்பான் ஏன்னா 2 minus 3 என்னது minus 1 which is again a integer integer என்னது integer என்னது it has to be 1 2 3 இதே மாதிரி minus 1 minus 2 minus 3 0 all negative and positive whole numbers okay so இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேர் இருக்க மாட்டான் 1,1/2 என்னோட செட்ல இருப்பான் என்னோட செட் பெரிய செட்ல இருப்பான் அதாவது ஆர் கிராஸ் ஆர்ல 1,1/2 இருப்பான் பட் 1,1/2 ஏல இருக்க மாட்டான் ஏன் பிகாஸ் 1/2 மைனஸ் 1 என்னது 1/2 திஸ் 1/2 இஸ் நாட் அன் இன்டீஜர் சப்ராக்ட் பண்ணி உங்களுக்கு இன்டீஜர் ஆன்சர் வந்துச்சுன்னா யூ கேன் ரைட் தட் பேர் இன் ஏ ஓகேவா அதே மாதிரி 1,3/2 இவனும் எங்க இருக்க மாட்டான் ஏல இருக்க மாட்டான் 1,3/2 இங்க இருப்பான் பிகாஸ் 3/2 பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் பட் ஏல இருக்க மாட்டான் ஏல யார் இருப்பா இது வந்து சப்ராக்ட் பண்ணணும் ஸோ 3/2 மைனஸ் 1 என்ன வந்துடும் மைனஸ் 1/2 வரும் சாரி பிளஸ் 1/2 வரும் கரெக்டா 3 மைனஸ் 2 பிளஸ் 1/2 வரும் அகெயின் 3/2 மைனஸ் 1 என்னது 3 மைனஸ் 2/2 1/2 வரும் 1/2 இஸ் நாட் அன் இன்டீஜர் ஸோ தேர்ஃபோர் this pair will not be here so this pair will be in r cross r yena x belongs to real number 3/2 belongs to real number but adoda difference y minus x indrad enga irukum integer a irunda enoda relation la irukum ipo idu reflexive a symmetric a transitive a check panuvom okay va okay ipo we need to check whether this is an equivalence relation an paakanum this is an
ஈக்குவலன்ஸ் ரிலேஷனானு பார்க்கணும். ஓகே, ஈக்குவலன்ஸ் பார்ப்போமா? முதல்ல ரிஃப்ளெக்சிவா, ரிஃப்ளெக்சிவா ரிஃப்ளெக்ஷன் என்ன அர்த்தம்? ஃபார் எவ்ரி ஏ இன் ஏ, ஏ கமாக எங்க இருக்கணும்? ஆர்ல இருக்கணும். நம்மளுக்கு இதுதான் ஆர், ஓகேவா? இதுதான் ஆர். நம்ம ஏன்னு போட்டிருக்கா, நம்ம ஆர்னு வச்சுப்போம். ஏ கமாக ஆர்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஏ மைனஸ் ஏ இஸ் அன் இன்டீஜர். ஆமாவா இல்லையா? நம்மளுக்கு செட்டு வந்து நம்மளுக்கு இங்க ஏ யாரு? ரியல் நம்பர். ஐ நீட் டு கலெக்ட், ஐ நீட் டு ஃபைண்ட், ஐ நீட் டு டேக் ஒன் ரியல் நம்பர். ஐ நீட் டு செக் வெதர் தட் ரியல் நம்பர் கமா ரியல் நம்பர் வில் பி இன் ஆர். எப்போ ஆர்ல இருக்கும்? இஃப் த டிஃப்ரென்ஸ் இஸ் அன் இன்டீஜர். ஓகே, ஸோ ஐம் டேக்கிங் அன் எலமெண்ட் ஏ இன் ஏ. ஏ கமா ஏ ஆர்ல இருந்துச்சுன்னா மீனிங்கு ஏ மைனஸ் ஏ இஸ் அன் இன்டீஜர். ஏ மைனஸ் ஏ என்னது? ஜீரோ. ஜீரோ இஸ் அன் இன்டீஜர். ஆமாவா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஈவன் இஃப் யூ டேக் ஏ, ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் டூ ஆர்ல இருக்கு, ரூட் டூ ஆர்ல இருக்கு. இப்போ ரூட் டூ கமா ரூட் டூ, சாரி ரூட் டூ செட்லர் ஏல இருக்கு. ரூட் டூ கமா ரூட் டூ ஆர்ல இருக்குமா? இருக்கும். ஏன்னா ரூட் டூ மைனஸ் ரூட் டூ ஜீரோ, வித் இஸ் அன் இன்டீஜர். ஸோ இதனால் நம்பர் எடுத்தீங்கன்னா தட் நம்பர் மைனஸ் தட் நம்பர் ஆல்வேஸ் பி ஜீரோ. ஜீரோ இஸ் அன் இன்டீஜர், ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, டூ ஆர்ல டூ வந்து செட்ல இருக்கு, டூ கமா டூ ரிலேஷன்ல இருக்குமா? இந்த ஆர்ன்றது ரியல் நம்பர், இந்த ஆர்ன்றது ரிலேஷன். டூ கமா டூ ஆர்ல இருக்குமா? இருக்கும். ஏன்னா டூ மைனஸ் டூ என்னது? ஜீரோ. வர ஆன்சர் என்னவா இருக்கணும்? இன்டீஜரா இருக்கணும். ஜீரோ இஸ் அன் இன்டீஜர், ஜீரோ இஸ் அன் இன்டீஜர், தேர்ஃபோர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்கா? ஆமா. ஏன் ஏ பி ஆர்ல இருக்கு அப்படின்னா மீனிங்கு பி மைனஸ் ஏ இஸ் அன் இன்டீஜர், கரெக்டா? பி மைனஸ் ஏ இஸ் அன் இன்டீஜர். எக்ஸ் ஒய் போட்டுக்கோங்க, இல்லை ஒய் எக்ஸ்னு போட்டுக்கோங்க, என்ன வேணா உங்கள் இஷ்டம் தான். யூ நீட் டு, இப்போ நம்ம என்ன சொல்லணும்? பி பி ஏ ஏ கமா பியும் ஆர்ல சொல்லணும், கரெக்டா? சாரி, ஃபார் ஏ கமா பி ஆர்ல இருந்துச்சுன்னா பி கமா ஏவும் ஆர்ல சொல்லணும். பி மைனஸ் ஏ இன்டீஜர், அப்போ கண்டிப்பாக மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி என்னவா இருக்கும்? இஸ் அன் இன்டீஜராக இருக்குமா? ஏ மைனஸ் பி இன்டீஜர். இது நான் மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி போட்டுக்கலாமா? மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ இன்டீஜர், ஓகேவா? அப்போ மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி என்னது? இன்டீஜர் தான். ஓகே, ஸோ அப்போ திஸ் இம்ப்ளைஸ் பி கமா ஏவும் எங்கே இருக்கும்? ஆறில் இருக்கும். ஒன்றும் கிடையாது, பாருங்களேன் டூவும் த்ரீயும் ஆறில் இருக்குது. ஏன்னா த்ரீ மைனஸ் டூ என்னது? ஒன்று. இப்போ த்ரீயும் டூவும் ஆறில் இருக்குமா? கண்டிப்பாக இருப்பான். இதோட டிஃப்ரென்ஸ் என்னது? மைனஸ் ஒன். இதுவும் இன்டீஜர் தான், இதுவும் இன்டீஜர் தான். பாருங்கள் சார், ரெண்டும் ஆன்சர் சேமாக வரும், டிஃப்ரெண்ட்டாக வருதே சார், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. வர ஆன்சர் இன்டீஜரில் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நான் இருப்பான், இவனோட மைனஸ் ஆஃப் இவன் தான் இருப்பான், மைனஸ் ஆஃப் இவனாக தான் என்ன இருப்பான்? அவன் இருப்பான், ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் சிமெட்ரிக். ஏகமா ஒய் மைனஸ் எக்ஸ் இன்டீஜர்னா கண்டிப்பாக எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டீஜர் தான். ஆமாம் தானே? ஆமாம். மைனஸ் ஏ ப்ளஸ் பி, ஓகே. ஸோ ஆமாம் தானே? ஒய் மைனஸ் இன்டீஜர்னா கண்டிப்பாக நம்ம இருப்பான், எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டீஜராக தான் இருப்பான், ஓகேவா? திஸ் இம்ப்ளைஸ் ஏ மைனஸ் பி இஸ் இன்டீஜர். இப்போ ஏ மைனஸ் பி இன்டீஜர்னா பி பை பி கமா ஏ வில் பி இன் ஆர், ஓகே. அப்போ இட் இஸ் சிமெட்ரிக். இப்போ டிரான்சிட்டிவான்னு பார்ப்போமா? எப்போ டிரான்சிட்டிவ்? ஏ கமா பி ஆர்ல இருந்து பி கமா சி ஆர்ல இருந்ததுன்னா வி நீட் டு ப்ரூவ் ஏ கமா சி இஸ் இன் ஆர். ப்ரூவ் பண்ணுவோமா? இது ட்ரூவா இருந்தா திஸ் வில் பி அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் தட் திஸ் இஸ் சிமெட்ரிக் அண்ட் திஸ் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஏ கமா பி ஆர்ல இருக்கு அப்படின்னா அர்த்தம் b minus a is an integer. A pair will be in R. If you subtract, a pair will be in R if the subtraction of this minus this is an integer. B, C, R ல இருக்கு. அவன் அர்த்தம் C minus B is an integer. Okay, வா? What I need to show? I need to show A minus C is an integer. Okay.
இப்போ b minus a is an integer, கரெக்டா? பாருங்க இதுவும் நேச்சுரல். பாருங்க c minus b is an integer. கேவா? Let us take this to be equal to some k1. Let us take this to be equal to some k2. B u a u subtract பண்ணீங்கன்னா you will get k1. C minus B separate pannika, you will get K2. Let K1, K2 be some integer. K1, K2 be some integer. Is it what are the arthom? Integer na arthom. Okay, va? Okay. What I need to show? What I need to prove? A comma C is in R. Apna, what I need to say? I need to say C minus A is an integer. Solno. கேவா? So C minus A is an integer சொல்லும். அம்மாவா இல்லியா? அம்மா. So C minus A வா, I'm going to write C minus B plus B minus A. அல்லாவது minus B plus B add பணி subtract பணி இருக்கான். So this I'm going to write C minus B plus B minus A. So C minus B என்னது? Some integer K2. B minus A என்னது? Some integer K1. Integer plus integer, some again some integer. So C minus A is an integer. So therefore it is transitive. பாருங்க, integer plus integer is again integer. Okay, va? So some integer plus some integer, it will be some other integer. So therefore C minus A is an integer. So therefore it is transitive. Therefore it is transitive. So therefore this will be an equivalence relation, because this is symmetric, this is reflexive, and also it is transitive. So statement 1 is true. Statement 1 is true. Statement 1 is true. Ipo statement 1 is true. Statement 2 is the correct explanation for statement 1. Adala sambandhame kedaiyadhu. Okay, va? Idala neenga paakapodadhu. Statement 1 is true. Ipo statement 1 is false nu irukku. Idu apdiye uttrunga indha option. இப்ப ஸ்டேட்மெண்ட் டூ ட்ரூவான்னு பார்க்கணும். அவ்வளவுதான். ஸ்டேட்மெண்ட் டூ ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கணும். அதாவது இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவாலன்ஸ் பார்க்கணும். இது வந்து ஈக்குவாலன்ஸான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்கே செட்டு யாரு? புது பேஜ் போட்டு போமா? ஸோ இங்கே நம்மளுக்கு பி யாரு அப்படின்னா, பி யாரு அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் தோஸ் எக்ஸ் ஒய். பாருங்க பாருங்க பில யார் இருக்கா? ஆல் தோஸ் எக்ஸ் ஒய் தட் சாட்டிஸ்ஃபை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஒய் ஃபார் சம் ரேஷனல் நம்பர் ஆல்பா. ஓகேவா? பி யார் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் தோஸ் எக்ஸ் ஒய் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு வா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஒய் அண்ட் திஸ் ஆல்பா பிலாங்ஸ் டு ரேஷனல் நம்பர் alpha belongs to rational number. Okay, va? So B la yaar iruka? It consists of all those pairs x comma y such that x is equal to alpha y. Alpha belongs to Q. Alpha belongs to rational number. நம்மளுக்கு செட் யார்? A. நம்மளுக்கு செட் யார்? R. இதோட cartesian product போட்டோம். So it consists of all those x y such that x belongs to R. Y belongs to R. முதல்ல நம்ம ரிலேஷன் எடுத்தோம், Y minus X integer இருந்தா அவன் ஈக்குவல்ஸ் சொல்லிட்டோம். இப்போ ஐ அம் கோயிங் டு கலெக்ட் ஆல் தோஸ் பேர்ஸ் தட் சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன் X இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஒய் அண்ட் திஸ் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ரேஷனல் நம்பர். இப்போ நல்லா பாருங்க, இது வந்து பெரிய செட்டு, அதில் ஐம் கோயிங் டு கலெக்ட் எ பேர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 1 comma 2 எங்க இருக்கும்? R ல இருக்கும். ஏன்னா I can write, இருங்க இப்போ இது வேணாம். This will be, this consists of all those pairs x by y is equal to alpha போடலாமா? And this alpha belongs to rational number. அப்போ x யு y யு divide பண்ணீங்கன்னா you have to get a rational number. இப்போ x யு y divide பண்ணுங்க, 1 divided by 2 என்னது? Which is a rational number. கேவா? So this will be in R. பட் ஆனா ரூட் டூ கமா ஒன் எங்க இருக்க மாட்டான்? ஆறுல இருக்க மாட்டான். பிகாஸ் ரூட் டூ டிவைட் பை ஒன் என்னது? ரூட் டூ. அண்ட் திஸ் ரூட் டூ இஸ் நாட் அ ரேஷனல் நம்பர். ரூட் டூ இஸ் இர்ரேஷனல். பட் திஸ் பேர் வில் பி இன் ஏ. திஸ் பேர் வில் பி இன் ஏ.
but this pair will be not in R. This pair will be in here because x and y are real number. Root 2 is real number. Root 2 comma 1 இங்க இருக்கும் but ஆனா நான் தூக்கி இங்க போட மாட்டேன் யாரை தூக்கி உள்ள போடுவேன் if x by y is equal to rational number. Okay. So இப்போ question இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா ட்ரான்சிட்டிவா செக் பண்ணுவோமா. ஓகே முதல்ல ரிஃப்ளெக்சிவான்னு பார்ப்போம். கண்டிப்பா ரிஃப்ளெக்சிவ் தான். ஏன்னா ஏன் ஏன் ஃபார் எவ்ரி ஏ இன் ஏ ஏ கமா ஏ எங்க இருக்கணும் ஆர்ல இருக்கணும். ஏன்னா ஆர் யாரு இதான் ஆர் இதான் நம்மளுக்கு ஆர் இதான் ஆர் திஸ் வில் பி இன் ஆர். ஏன் ஏ கமா ஏ வில் பி இன் ஆர் பிகாஸ் ஏ கமா ஏ வில் பி இன் ஆர் எப்போ ஏ பை ஏ வில் பி ரேஷ் ஏ பை ஏ இஸ் ரேஷனல் நம்பராக இருந்தா ஏ பை ஏ என்னது எப்பயுமே ஒன்று தான். ஸோ ஒன் இஸ் ரேஷனல் நம்பர் தேர்ஃபோர் இட் இஸ் ஆல்வேஸ் பி ரிஃப்ளெக்சிவ். ஸோ வாட் எவர் எலமெண்ட் யூ சூஸ் ஃப்ரம் செட்டு தட் நம்பர் கமா தட் நம்பர் வில் பி இன் ஆர் பிகாஸ் இஃப் யூ டேக் ரூட் டூ ஆல்சோ ரூட் டூ கமா ரூட் டூ எங்கே இருக்கும் என்னோட ஆர்ல இருக்கும் பிகாஸ் ரூட் டூ பை ரூட் டூ என்ன ஆகிடும் ஒன்னாக போயிடும். One is a rational number. So therefore it is reflexive. If you take any element, whatever element you take in R, that number by that number will be in, that number by that number will be in R. இப்போ நான் ஒரு twist. இப்போ, if I take 0 in R, 0, 0, Rல இருக்குமா? 0, 0 relationல இருக்குமா? 0, 0 relationல இருக்கும். எப்பனா 0 பை 0 இஸ் ரேஷனல். 0 பை 0 என்ன சார் நம்மளுக்கு யார் இங்க ப்ராப்ளம் ஜீரோன்ற நம்பர் தான் ப்ராப்ளம். ஜீரோ நம்பர் தான் ப்ராப்ளம். சப்போஸ் என்னோட டொமைன் வந்து நேச்சுரல் நம்பரா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இது ட்ரூவா இருந்திருக்கும் ஏன்னா ஜீரோன்றது நேச்சுரல் நம்பர் கிடையாது. பட் ஆனா இஃப் ஐ டேக் அ பேர் 0 இன் ஆர் 0, 0 ஆர்ல இருக்குமா? ஃபார் எவ்ரி பேர் 0 பை 0 ஒன்னா 0 பை 0 கிடையாது. ஸோ அப்போ ஃபார் எவ்ரி ஏ நாட் ஈக்குவல் டு 0 ஏ பை ஏ வில் பி ரேஷனல். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் பேர் ஃபார் ஆல் எலமெண்ட் இட் ஹேஸ் டு பி ட்ரூ. வாட் இஸ் ஏ இயர் ஏ இஸ் ரியல் நம்பர் கரெக்டா? ஏ இஸ் ரியல் நம்பர். ஐ எம் ஃபார்மிங் ஏ கார்டிசன் ப்ராடக்ட் விச் இஸ் அவர் ஃபார்மிங் கார்டிசன் ப்ராடக்ட் ஐ எம் டேக்கிங் ஏ சப்செட் ஃப்ரம் கார்டிசன் ப்ராடக்ட் which satisfies this condition. இப்போ ஃபார் ஆல் ஏ கமா ஏ ஆர்ல இருக்கணும். பட் இஃப் ஐ டேக் 0 இன் ஏ 0 பிலாங்ஸ் டு ஏ பிகாஸ் 0 இஸ் ரியல் நம்பர். பட் 0, ஐ டோன்ட் நோ வெதர் 0, 0 இஸ் இன் ஆர். ஸோ அப்போ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அப்போ நாட் ரிஃப்ளெக்சிவ்னா கண்டிப்பாக என்ன இருக்காது அது நாட் ஈக்குவலன்ஸாக இருக்காது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். இப்போ சிமெட்ரிக்காக இருக்குமா? நம்மளுக்கு 0 தான் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 1, 0 will be in R. Yeah. Because 0, 1 will be in R. Yeah. Because 0 divided by 1 is 0, which is a rational number. But on the ulta, yare, 1, 0, R la irukuma? Irukadu. Yana, 1 by 0 na adu, undefined. Appa irandu, appa undefined adu R la iruka? Illa. Okay, va? This is undefined. So, symmetric un kadaiyadu. ஏன் எது நம்மளுக்கு இடிக்குது? ஜீரோ தான் இடிக்குது. இந்த டொமைன் தான் நம்மளுக்கு இடிக்குது. ரியல் நம்பர் தான் நம்மளுக்கு இடிக்குது. சப்போஸ் இஃப் ஐ சேஞ்ச் திஸ் டு நேச்சுரல் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டேக் ஏ டு பி நேச்சுரல் நம்பர் அண்ட் இஃப் ஐ ஃபார்ம் நேச்சுரல் நம்பர் கிராஸ் நேச்சுரல் நம்பர் அண்ட் திஸ் வில் பி நேச்சுரல் நம்பர் திஸ் வில் பி நேச்சுரல் நம்பர் இன் தட் கேஸ் திஸ் வில் பி ட்ரூ திஸ் வில் பி அ ரீகால்குலேஷன் ஆல்சோ யூ கேன் செக். பட் இஃப் ஐ ரியல் நம்பர் இன்ஃபேக்ட் இன்டிஜர் எடுத்தாலும் நாட் ட்ரூ. எந்தெந்த நம்பர் சிஸ்டத்துலாம் உங்களுக்கு ஜீரோ வருதோ அந்த நம்பர் சிஸ்டத்துலலாம் திஸ் வில் நாட் பி அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். சிமெட்ரிக் ஆகுது அகெயின் யூ டேக் ஜீரோ வர மாதிரி யூ ஜஸ்ட் ஃபார்ம் டூ பேர்ஸ் அண்ட் சே இட் இஸ் நாட் சிமெட்ரிக் ஃபார் ட்ரான்சிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 1, 0 எடுத்துப்போமா? இல்லை சம்திங் பை ஜீரோ வரணும் ஏ கமா சி இப்போ இங்கே வரணும் ட்ரான்சிட்டிவான் பாருங்க ஓமா இருக்கு உங்களுக்கு கீவா நல்ல ஓமா இருக்கு. ஸோ அப்போ திஸ் இஸ் நாட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் ஃபால்ஸ். தே ஹவ் கிவன் தட் ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் அ ஈக்குவாலன்ஸ் ரிலேஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட் டூ இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் ட்ரூ. ஒன்றா பாருங்க ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்
statement 2 is not equivalence relation. Discussion போவோமா? Problem 5 பாருங்க. Problem 5. So problem 5 என்னது? Consider the following relations. R is equal to set of all x, y, x, y are real number. அதாவது நம்ம செட் வந்து இங்க R. ஓகேவா? You just form R cross R. R cross R. Set of all x, y, x and y are real number. Here I am going to collect a subset which satisfies R. R is equal to set of all x, y such that x and y are real number and x is equal to w, y for some rational number w. For some put on that, that x is equal to w, what do you mean? X by y is equal to w. This w is a rational number. போன சம் போட்டோம்ல அதேதான் எக்ஸ் பை ஒய் சி இங்கே ஆல்ஃபான்னு இருக்கு அங்கே டபுள்யூ அப்படின்னு இருக்கு. ஸோ வி ஆல்ரெடி ஷோடு தட் திஸ் இஸ் நாட் அண்ட் ஈக்குவாலன்ஸ் ரிலேஷன். போன சம்பவம் சம்பவம் ஒன்று தான். திஸ் இஸ் நாட் ஈக்குவாலன்ஸ் ரிலேஷன். அப்போ ஸ்டேட்மெண்ட் வி கன்சிடர் த ஃபாலோயிங் ரிலேஷன் எஸ் எஸ் அப்புறமா வருவோம். நெய்தர் ஆர் நார் எஸ் இஸ் அண்ட் ஈக்குவாலன்ஸ் ரிலேஷன். S is an equivalence relation, but R is not equivalence relation. R and S both are equivalence relation. தப்பு. கண்டிப்பா R என்ன கிடையாது? Equivalence கிடையாது. R is an equivalence relation. தப்பு. இப்போ S வந்து equivalence ஆ இருந்தது அப்படின்னா B will be true. S ஓ equivalence ஆ இல்ல அப்படின்னா A will be true. இது நம்ம என்ன பார்த்தாச்சு? இப்போ தான் பார்த்தோம். You need to collect all pairs. If you divide X by Y, it has to be rational. கண்டிப்பா என்ன இருக்காது? ரிஃப்ளெக்சிவ் இருக்காது. இப்போ டேக் ஜீரோ ஜீரோ கமா ஜீரோ வில் நாட் பி இன் ஆர். ஓகே. ஸோ நம்மளுக்கு எஸ் ஆர் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆம் டேக்கிங் எ சப்செட்டு விச் இஸ் அவர் ரிலேஷன் எம் பை என் கமா பி பை கியூ. ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் தோஸ் பேர்ஸ் எம் பை என் கமா பி பை கியூ. நல்லா பாருங்க, இந்த எம் என் பி கியூலாம் இன்டீஜர். என்னும் கியூ ஜீரோ கிடையாது அண்டு கியூஎம்ஓ பிஎன்னும் சேமாக இருக்கணும். சூப்பரில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், கியூஎம்பிஎன் ஃபார் எக்ஸாம்பிள் டூ கியூக்கு டூ டூ இன்டூ ஒன் டூ இன்டூ ஃபோர் இஸ் சேம் ஆஸ் எயிட் இன்டூ ஒன். கரெக்டா? 2, 4, sorry, 8, 8, 1, sorry, 8. So, M by N என்ன வரும்? M 4 by 1, comma 8 by 2 will be in S. ஏனா, Q into M, இதி மல்டிப்ளை பண்ணா 8. இதி மல்டிப்ளை பண்ணாலும் 8. So, you need to collect, you need to take all pairs such that இதி மல்டிப்ளை பண்ணோம், இதி மல்டிப்ளை பண்ணோம், both has to be same. This will be in S. அதே மாதிரி 4,2 இங்க வந்து நான் போட்டுக்கிறேன் 2,1 போட்டுக்கிறேன். திஸ் வில் பி இன் எஸ். ஏன்னா 2 2s are 4, 4 1s are 4. ஸோ யூ நீட் டு ஃபார்ம் ஆல் பேர்ஸ் சார் யூ நீட் டு கலெக்ட் ஆல் பேர்ஸ் விச் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் கண்டிஷன். இது போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா எம் என் பிக்யூஆர் இன்டீஜர்ஸ். கியூ என்ன கிடையாது? என்னும் கியூ ஜீரோ கிடையாது. You can put 0 here, but you cannot put 0 here. So, என்ன கிடையாது இங்க? 0 போடக்கூடாது. 1 தான் போடணும். So, this pair will be in S. இந்த pair Sல இருக்குமா? 3, 4, 1, 2. இந்த pair Sல இருக்குமா? இருக்காது. ஏன்னா, 3, 2s are 6. 4, 1s are 4. 6ம் 4ம் ஈக்குவலா? கிடையாது. பாருங்க, QMO, PNO ஈக்குவலா போனோம். இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணி, இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணி, சேமா போனோம். 6, 4, not equal. So, this pair will not be in S. This pair will not be in S. So, இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இது நம்ம வந்து ஈக்குவாலன்ஸா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஈக்குவாலன்ஸா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே. ரிஃப்ளெக்சிவா ரிஃப்ளெக்சிவா பாருங்க. நம்மளுக்கு இங்க ஃபார் எவ்ரி ஏ இன் ஏ, ஏ கமா ஏ எங்க இருக்கணும்? ஆர்ல இருக்கணும்.
நம்மளுக்கு ஆர் தான் எஸ் ஓகே ஏ எஸ்ல போடுக்கலாமா இல்ல எஸ் ஏ கமா ஏ வில் பி இன் எஸ் எப்போ ஏ கமா ஏ வில் பி இன் எஸ் ஓகேவா ஏ கமா ஏ எஸ்ல இருக்கு அப்புறம் என்ன அர்த்தம் ஏ ஏன்றது என்னது சம் எம் பை என் ஏ பாருங்க லெட் அஸ் டேக் ஏ டு பி ஈக்குவல் டு எம் பை என் ஸோ இப்போ ஏ கமா ஏ என்ன ஆகிடும் ஏ கமா ஏ இல்லை நம்ம வந்து ஒரு ஒரு எலமெண்ட்டையும் நம்ம என்ன எடுத்துப்போம் எம் பை என்ன எடுத்துப்போம் ஒரு எலமெண்ட்டை லெட் அஸ் டேக் இந்த ஃபார்ம்ல எடுத்துப்போம் எம் பை என் இப்போ நம்ம என்ன சொல்லணும் எம் பை என் கமா எம் பை என் எங்க இருக்குன்னு சொல்லணும் ஐ நீட் டு ஷோ ஐ எம் டேக்கிங் அன் எலமெண்ட் லைக் திஸ் பாருங்க இங்க எலமெண்ட்லாம் எப்படி இருக்கு எம் பை என்ல இருக்கு எம் பை என் ஃபார்மட்ல இருக்கு எம் என் ஆர் இன்டீஜர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் எம் பை என் கமா எம் பை என் ஆர்ல இருக்குமா இருக்கும் ஏன்னா எம் பை என் கமா எம் பை என் வில் பி இன் ஆர் பிகாஸ் எப்ப என்எம் இஸ் சேம் ஆஸ் எம் இன்டு என் ஆமாம் தானே என் இன்டு எம் இஸ் சேம் ஆஸ் எம் இன்டு என் நல்லா பார்க்கணும் இங்கே என் எம்லாம் யார் இன்டீஜர் என் எம்லாம் வந்து இன்டீஜர் இன்டீஜர் சாட்டிஸ்ஃபைஸ் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ் இஸ் நாட் காம்படேட்டிவ் பட் இன்டீஜர் இஸ் சாட்டிஸ்ஃபைஸ் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டூ இன்ட்டு ஃபோர் இஸ் சேம் ஆஸ் ஃபோர் இன்ட்டு டூ ஸோ திஸ் இஸ் இரண்டும் ஈக்குவல் தான் இரண்டும் ஈக்குவல் தான் பிகாஸ் இன்டீஜர்ஸ் ஆர் காம்படேட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் காம்படேட்டிவ் ஓகேவா ஸோ என் எம் வில் பி எம்என் ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் தேர்ஃபோர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அடுத்து சிமெட்ரிக்கா இட் வில் பி சிமெட்ரிக் ஐ நீட் டு கன்சிடர் த பேர் லெட் அஸ் டேக் எம் பை என் பி பை கியூ பிலாங்ஸ் டு ஆர் ஐ நீட் டு ஷோ பி பை கியூ கமா எம் பை என் இஸ் ஆல்சோ இன் ஆர் இது ஆர்ல இருக்கு என்ன அப்புறம் என்ன மீனிங் எம் கியூ இன்டு எம் இஸ் சேம் ஆஸ் பி இன்டு என் கரெக்டா கியூ இன்டு எம் இஸ் சேம் ஆஸ் என் இன்டு கியூ ஸோ கியூ இன்டு எம் இஸ் சேம் ஆஸ் எம் இன்டு கியூ ஓகேவா கிளியர்லி பி பை கியூ கமா எம் பை என் வில் ஆல் இதுவும் ஆர்ல இருக்கும் பி என் இஸ் சேம் ஆஸ் கியூ எம் ஆமாம் தானே த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் சாரி த்ரீ இஸ் ஈக்குவல் டு த்ரீ பிஎன் இஸ் ஈக்குவல் டு கியூஎம் ஆமாம் தானே பாருங்க கியூஎம் இஸ் சேம் ஆஸ் பிஎன் பிஎன் இஸ் ஆல்சோ சேம் ஆஸ் கியூஎம் ட்ரிவியல்ல ஆப்வியஸ்ல ஓகே பாருங்க கேட்டா இப்போ இப்போ டேக் ஃபோர் கமா ஃபோர் கமா த்ரீ எடுத்துப்போம் ஓகேவா இங்கே வந்து எயிட் எடுத்துப்போம் எயிட் ஃபோர் சிக்ஸ் எடுத்துப்போம் இன் திஸ் வில் பி இன் எஸ் ஏன்னா ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ எயிட் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ அதில் உள்டா என்ன ஆகும் எயிட் கமா சிக்ஸ் ஃபோர் கமா த்ரீயா மல்டிப்ளை பண்ணுங்க எயிட் த்ரீ ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஆப்வியஸ்லி ட்ரூ தான் கரெக்டா பி பை கியூ எம்ஐஎன்னா பிஎன் இஸ் சேம் ஆஸ் எம் கியூ ஆமாம் தானே பாருங்க எயிட் த்ரீ இங்கே வந்து ஃபோர் இன்ட்டு சிக்ஸு இஸ் ஈக்குவல் டு எயிட் இன்ட்டு த்ரீனு இருக்கும் இங்கே எயிட் இன்ட்டு த்ரீ ஃபோர் டூ சிக்ஸ் ரெண்டு சேம் தான் தேர் ஃபோர் இட் வில் பி சிமெட்ரிக் ஆப்வியஸ்ல கிளியர்லி திஸ் வில் பி இன் ஆர் பிகாஸ் பாருங்க இஃப் யூ டேக் எ பேர் இன் ஆர் இப்போ திருப்பி போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் நேச்சுரலி இட் வில் பி ட்ரூ ஸோ தேர் ஃபோர் இட் இஸ் சிமெட்ரிக் இப்போ டிரான்சிட்டிவான்னு பார்ப்போமா டிரான்சிட்டிவான்னு பார்ப்போமா ட்ரான்ஸ்லேட் என்ன அர்த்தம் லெட் அஸ் டேக் எ பேர் ஏபி ஏபி பை பிக்யூ இஸ் இன் ஆர் லெட் அஸ் டேக் எ பேர் பிக்யூ சிடி போடுவோமா சிடி இன் ஆர் ஓகேவா பாருங்க இரண்டு சேமா போற மாதிரி ஐ அம் டேக்கிங் எ பேர்
What I need to prove? I need to prove A by B, comma C by D is in R. இப்போ this belongs to R. அப்ப என்ன அர்த்தம்? A into Q is same as P into B. ஆமா தானே? AQ is same as P into B. This also belongs to R. அப்ப என்ன அர்த்தம்? P into D is same as C into Q. ஆமா தானே? PD is same as C into Q. So what I need to prove? This pair is in R. That is, I need to prove AD is equal to CB. AD is equal to CB. Okay. இப்போ, இதை 1 என்று போடுப்போமா? இதை 2 என்று போடுப்போம். From 1, we have AQ is equal to PB. AQ is equal to PB. Okay. What I need to show? Okay. Q is equal to PD by C போடுவோமா? Q is equal to PD by C போட்டும் அப்படின்னா, PD, okay, பாருங்க, I need to show AD is equal to CB, okay, வா, AD is equal to CB, okay, இங்க இருந்து, Q என்னது, PB by A போல்லாமா, Q வந்து, PB by A போல்லாமா, PB by A, கரட்டா, okay, I need to show AD is equal to CB, Q, PD, okay, இவு வருங்களாம், நான் இங்க இருந்து Q is equal to PD by C போல்லாமா, PD by C போல்லாம், இங்க இருந்து P is equal to, இப்படி நான் போல்லாம், நான் இங்க இருந்து என்ன போலாம் போலாம் அப்படின்னா, P is equal to, P is equal to AQ by B போல்லாமா. P is equal to AQ by B. Q is equal to PD by C. So, in place of Q, I am going to write Q என்னது? So, okay. இது அப்படியைச் செப்போம். In place of Q, you will write PD by C. Okay, வா? Okay. இங்கு யார் இருக்கா? PB இருக்கு. PB. Okay, வா? So, அடாவது என்ன பண்ணிருக்காம் அப்படின்னா, இப்போது இது கூட வானாம். From 1 எடுதுமோ, okay வா, from 1, 2ல இருந்து, I'm just finding Q. Q is equal to PD by C. So, I'm taking 1, I'm substituting Q to be equal to PD by C. இப்போ, அல்லா பாருங்க, இந்த PB cancel ஏடுமா. So, we have left with AD by C is equal to B. This implies AD is equal to CB. That is the one we need to prove. Okay, bah? So this implies A by B, comma C by D will be in R. So therefore, it is transitive. Easy amundi chila. Paranga, idu rendu true a irundha, idu true a irukum. Idu true a irukano na nam enna solanum? We need to show AD is equal to CB. So what I'm going is, I'm taking equation number 1. I'm just putting P to be equal to CQ by, I'm just putting Q to be equal to PD by C. So, PP will get cancelled. So, we have AD by C is equal to B. That means AD is equal to CB. That means this pair will be in R. So, therefore, this is an equivalence relation. It is transitive. It is transitive. Okay, va? So, therefore, this is an equivalence relation because I have proved that this is reflexive and it is symmetric. So, therefore, we have already showed that this R is not equivalence relation in the previous problem. So, S is an equivalence relation, but R is not an equivalence relation. Is that true? S is an equivalence relation, but R is not. Even தப்பு, ரெண்டுமே neither நாலாது, அதுவும் கடையாது, இதுவும் கடையாது, neither நார்னா, but நம்மல் S வந்து equivalence பயிடுது. Option நாது, S is an equivalence relation, but R is not equivalence relation. Next one போகுமா? இப்போம் நாம் 6 பாருங்க. So let R with a relation on the set of all real numbers. Okay வா? நாம் set யாரிங்க? Real number. Defined by A is related to B if modulus of A minus B is less than or equal to 1. அதாவது A cross A போடுங்க. அதாவது R cross R போடுங்க.
So this will be set of all x comma y such that x belongs to real number, y belongs to real number. Okay, va? Idhila I'm going to collect all the pairs when the difference between those two element is less than or equal to minus 1. I'm going to collect all those pairs if the difference between x comma y will be in R. So paranga, for example 1 comma 3 will not be in R. Yena a is related to b is same as a comma b will be in R. So I'm collecting a subset if the difference between second element and first element is less than or equal to 1. Inda idu R la iruka matta yena modulus of 3 minus 1 nadu 2. 2 is not less than 1. So, in the pair, R will be there. So, what I am doing is, I am collecting all pairs R. I am collecting all AB or XY. If the absolute difference between A minus B is less than or equal to 1. Adhe mari, minus 1 comma 0 enga irupa? R la irupa. Because, sorry, yes, in the R la irupa. Relation la irupa. Ena, 0 minus of minus 1 enadhu? Modulus of 1 again which is 1, so which is less than or equal to 1. Mod x theriyum la, modulus of x na enadhu, x if x is greater than 0 minus x if x is less than 0. I will discuss more about modulus function in the next video. Adhavadhu functions varumbodhu solluvom nambu. Ippozhudhu njaapam vechukonga modulus enna solluvom appadina ஆரிஜின் இருந்து இந்த நம்பருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஜீரோவா, இது ஒன்னா, இது டூவா, இது த்ரீயா, இது மைனஸ் ஒன்னா, இது மைனஸ் டூவா. ஸோ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் டூ, ஆரிஜினில் இருந்து மைனஸ் டூக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ், ஆரிஜின் இங்கே இருக்குது மைனஸ் டூ இங்கே இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ், எத்தனை யூனிட்ஸு, ரெண்டு யூனிட்ஸு. மைனஸ் டூன்னு போடக்கூடாது, டிஸ்டன்ஸ் தானே, டிஸ்டன்ஸ் கேனாட் பி நெகட்டிவ். அதே மாதிரி இப்போ மாடுலஸ் ஆஃப் த்ரீ என்ன வரும், 3 எங்க இருக்கு இங்க இருக்கு, ஆரிஜின்ல இருந்து இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 1, 2, 3. மாடுலஸ் ஆஃப் 2 என்ன வரும், 2 ஆரிஜின்ல இருந்து 2 க்கு டிஸ்டன்ஸ் எத்தனை யூனிட்ஸ், அகைன் 2 யூனிட்ஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் எனி நம்பர் இஸ் மைனஸை விட்டுட்டு போடணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 4 என்ன வரும், பிளஸ் 4 வரும். மாடுலஸ் ஆஃப் 9 பிளஸ் 9 தான். பாசிட்டிவா இருந்தா அதே நம்பர் போட்டுருங்க, நெகட்டிவா இருந்தா மேக் இட் பாசிட்டிவ், பிகாஸ் ஆரிஜின்ல இருந்து அந்த நம்பருக்கு டிஸ்டன்ஸ் கெனாட் பி நெகட்டிவ். ஸோ மாட் எக்ஸ் வில் பி எக்ஸ் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. எக்ஸ் பாசிட்டிவா இருந்தா எக்ஸே போட்டுருங்க, எக்ஸ் நெகட்டிவா இருந்தா மைனஸ் எக்ஸ் போடுங்க. நம்மளுக்கு எக்ஸ் வந்து யாரு, மைனஸ் டூ. இங்க எக்ஸ் நெகட்டிவா இருக்கு, எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ, மைனஸ் டூ லெஸ் தென் ஜீரோ தானே. இப்போ லெஸ் தென் ஜீரோன்னு ஆன்சர் என்ன வரும், மைனஸ் எக்ஸ் வரும். மைனஸ் ஆஃப் எக்ஸ் யாரு, மைனஸ் டூ. இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் டூ பிளஸ் டூ வந்துடும். இன்னும் டீட்டெயிலாக பேசுறேன் நான், இப்போ வந்து இது போதும். ஓகேவா? மாடுலஸ் தான் என்னது, இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சால் போதும், மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர் பிளஸ் ஃபோர், மாடுலஸ் ஆஃப் மைனஸ் நைன் பிளஸ் நைன், மாடுலஸ் ஆஃப் நைன் பிளஸ் நைன். உள்ளே இருக்க நம்பரை அதே போட்டுருங்க, எக்ஸ்க்ளூடிங் த சிம்பிள். இப்போ சம் வருவோமா, எ பேர் வில் பி இன் ஏ கமா பி வில் பி இன் ஆர் இஃப் த அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ மைனஸ் பி இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 0 ஆரில் இருப்பானா, இருப்பான். 0, 1 ஆறில் 1, 0 இல்லைனா 0, -1 ஆறில் இருப்பானா, 0, -1 ஆறில் இருப்பானா, இருப்பான். ஏன்னா 0, -1 மாடுலஸ் ஆஃப் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அதே மாதிரி 1, 0 ஆறில் இருப்பானா, 0, 1 ஆறில் இருப்பானா, 0, 1 ஆறில் இருப்பானா. மாடுலஸ் ஆஃப் 0, -1 மாடுலஸ் ஆஃப் -1 மாடுலஸ் ஆஃப் -1 ஒன்று தான், 1 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அதே மாதிரி 2, 3 ஆரில் இருப்பானா, இருப்பான். மாடுலஸ் ஆஃப் 2, -3 என்னது, மாடுலஸ் ஆஃப் -1 விச் இஸ் அகெயின் 1 விச் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் படிப்போமா, திருப்போம் கொஸ்டின் திருப்போம், ஃபுல்லாக படிப்போமா, இவ்வளோ அழிக்கணுமா, அழிச்சிடுவோம். சிச்சோ கொஸ்டின் படிங்க, லெட் ஆர் பி த ரிலேஷன் ஆன்
the set of real numbers அதாவது a வந்து 6 a வந்து 6 I am collecting all those ordered pairs if the absolute difference between the first element and second element in the pair is less than minus 1 is less than minus 1 ஓகே இப்போ ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவா சிமெட்ரிக்கா டிரான்சிட்டிவா பார்ப்போமா ஓகே ரிஃப்ளெக்சிவா ஆமா ஏன்னா ஃபார் ஆல் ஏ இன் ஏ ஏ கமா ஏ வில் பி இன் ஆர் ஏன்னா ஏ கமா ஏ வில் பி இன் ஆர் ஏன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஏ ஏ கமா பி வில் பி இன் ஆர் The absolute value of a minus b is less than or equal to 1. So modulus of a minus a என்னது? Modulus of 0, which is 0, which is less than or equal to 1. So therefore it is reflexive. For example, பாருங்க, 3 வந்து a ல இருக்கும். 3,3 r ல இருக்குமா? இருக்கும். ஏன்னா 3 minus 3 is 0. 0 is less than or equal to 1. So any element நீங்க எடுத்தாலும், that number minus that number will always be 0, which will always be less than 1. So therefore it is reflexive. Symmetrica. ஏ கமா பி ஆர்ல இருக்கு அப்படின்னா அர்த்தம் மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் தென் கிளியர்லி பி கமா ஏவும் எங்க இருக்கும் ஆர்ல இருக்கும் ஏன்னா மாடுலஸ் ஆஃப் பி மைனஸ் ஏவும் என்னது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் போட்டோம்ல ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 2,3 ஆர்ல இருக்கு ஏன்னா மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் 3 என்னது மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 1 3,2 கண்டிப்பாக ஆர்ல இருக்கும் ஏன்னா மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் 2 என்னது which is modulus of 1 modulus of minus 1 1 modulus of 1 no 1 இங்க modulus இருக்குதுனால ட்ரூவா இருக்கு சப்போஸ் எனக்கு இங்க modulus இல்லாம வெறுமனே வெறும் a minus b இருந்தா not symmetric-ஆ இருக்கும் ஏனா this will be minus 1 this will be plus 1 பட் ஆனா நமக்கு என்ன இருக்கு இங்க modulus இருக்கு modulus இருக்குதுனால both will be equal to 1 so therefore a comma b r ல இருந்தா b comma a கண்டிப்பா r ல இருக்கும் ஏனா both are less than or equal to 1 so therefore it is symmetric ஓகேவா இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் நாட் சிமெட்ரிக்கா தப்பு இட் இஸ் சிமெட்ரிக் இப்போ டிரான்சிட்டிவா இல்லையான்னு பார்ப்போம் டிரான்சிட்டிவா இல்லையான்னு பார்ப்போம் டிரான்சிட்டிவ் இல்லை டிரான்சிட்டிவ் இல்லை அப்போனா நான் என்ன சொல்லணும் ஐ நீட் டு கிவ் ஒன் கவுண்டர் எக்ஸாம்பிள் ஐ நீட் டு கிவ் ஒன் கவுண்டர் எக்ஸாம்பிள் ஐ நீட் டு ஃபைண்ட் டூ பேர் தட் பிலாங்ஸ் டு அவர் ரிலேஷன் பட் ஏ கமா சி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் அதான் சொல்லணும் சொல்லுவோமா ரொம்ப ஈஸி பாருங்களேன் டிரான்சிட்டிவ் கிளியர்லி 2,3 பிலாங்ஸ் டு ஆர் ஏன்னா மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் 3 என்னது மைனஸ் 1 மைனஸ் 1 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 ஆல்சோ 3,4 பிலாங்ஸ் டு ஆர் This will be in R because modulus of 2 minus 3 is modulus of 1 which is equal to 1 which is less than or equal to 1. This is also in R because modulus of 3 minus 4 is modulus of minus 1 which is equal to 1 which is also less than or equal to 1. But 2,4 does not belong to R. பாருங்க 3,3 இருக்கு. Yeah, because modulus of 2 minus 4 என்னது? Modulus of minus 2 which is 2. Which is not less than or equal to 1. Amandana, I have found two pair like this, which is in R, but 2,4 does not belong to R. Yena, modulus of 2 minus 4 has to be less than or equal to 1. But here it turns out to be 2, which is not less than or equal to 1. So therefore, it is not transitive. Kandipa equal to solamata. So it is reflexive only. It is reflexive, it is symmetric, but it is not transitive. Kiva? ப்ராப்ளம் 7 பாருங்க லெட் ஆர் இஸ் ஈக்குவல் டு லெட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4,5,4,5,1,4,4,6,7,6,3,7 தென் ஆர் இன்வர்ஸ் காம்போசிட் ஆர் ஆர் இன்வர்ஸ் ஞாபகம் இருக்கா இன்வர்ஸ் ரிலேஷன் பார்த்துருக்கோம் ஏற்கனவே என்னது இஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி சச் தட் ஏ லெட் ஏபி எ கிவன் செட்டு ஓகேவா சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ பி பிலாங்ஸ் டு ஏ இப்படி இருந்தது அப்படின்னா
which is a subset of Cartesian product இல்ல AB one set BB another set let us take a relation R to be AB and this A belongs to A B belongs to B then R inverse என்னது set of all B comma A கரெக்ட்டா அதாவது இதோட உல்டாவா தூக்கி எழுதினீங்க அப்படின்னா இட் வில் பி ஆர் இன்வர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க நம்மளுக்கு இயர் ஆர் யாரு 4 5 1 4 4 6 7 6 3 7 அப்போ ஆர் இன்வர்ஸ் என்ன வரும் ஆர் இன்வர்ஸ் என்ன வரும் உல்டாவா எழுதுங்க 5 4 4 1 6 4 6 7 அப்புறம் 7 3 அவ்வளோதான் given R you just write that ulta that will be R inverse பாருங்க R is set of all B comma A set of all B comma okayவா இப்போ we need to if R தெரியும் R inverse தெரியும் we need to find R inverse composite R R inverse composite R composite என்ன அர்த்தம் அப்படினா இங்க இருக்க நம்பரும் இங்க இருக்க நம்பரும் சேமா இருந்தா we can do composition for example முதல்ல இதை எடுத்துப்போம் இதை we going to composite with all 5 numbers all 5 elements we can composite with this element we can composite with this element ஏனா 5 4 இருக்கு r inverse composite r so நான் 5 4 எடுத்துக்கிட்டேன் அப்படினா we can only able to composite with another pair which starts with 4 ஓகேவா இங்க யார் 4 ல ஆரம்பிக்கிறா r ல 4 comma 5 அப்புறம் யார் யார் 4 ல ஆரம்பிக்கிறா 4 comma 6 ஓகேவா என்ன ஒரு காம்போசிட் பண்ணா 4 4 சேமா இருக்கு திஸ் will be 5 5 4 4 சேமா இருக்கு திஸ் will be 5 6 ஓகேவா நவ வில் டேக் another element 4 1 we going to composite with r so r ல எத்தனை பேர் 1 ல ஆரம்பிக்கறான் பாருங்க only one element starts with 1 comma 4 1 so இது யார் வந்துருவா 4 comma 4 so next element யார் r inverse ல 6 comma 4 6 comma 4 ஓட we need to find another pair which is in r which is starts with 4 so இவன் வரா 4 5 4 6 4 5 4 6 composite ஓகேவா இப்போ இதெல்லாம் வந்துடும் 6 5 ஆயிடும் இது என்ன ஆயிடும் 6 6 ஆயிடும் 6 6 ஆயிடும் இப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் யாரு 6 7 முதல்ல ஆர் இன்வர்ஸ் அப்புறம் ஆர் ஸோ 6 7 வி கோயிங் டு காம்போசிட் ஆர் ஆர்ல வி நீட் டு ஃபைண்ட் ஆல் பேர் வித் ஸ்டார்ட் வித் 7 7 7 7 இங்கே இருக்கான் 7 comma 6 ஸோ அப்போ இது என்ன வரும் 7 7 சேமா இருந்துச்சுன்னா 6 comma 6 வரும் அதாவது இது இது மட்டும் சேர்த்து எழுதணும் நீங்கள் அதாவது 6 7 ஆரம்பிக்கிற மாதிரி ஒன்று தான் இருக்கான் ஓகே லாஸ்ட் 7 comma 3 காம்போசிட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆர் இன்வர்ஸ்ட் எடுக்கணும் இப்போ ஆர்ல யூ நீட் டு ஃபைண்ட் பேர்ஸ் விச் ஸ்டார்ட்ஸ் வித் 3 ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன் பேர் விச் ஸ்டார்ட்ஸ் வித் 3 ஸோ இது என்ன வந்துடும் 7 comma 7 வந்துடும் ஸோ தேர் ஃபோர் ஆர் இன்வர்ஸ் காம்போசிட் ஆர்ல யார் இருப்பா அப்படின்னா ஆன்சர் யாரு முதல் ஆன்சர் வந்து 5 comma 5 அப்புறம் 5 comma 6 4 comma 4 6 comma 5 அப்புறம் 6 comma 6 7 comma 7 ஸோ வி ஹவ் 6 எலமெண்ட்ஸ் கரெக்டா 1 2 3 4 5 6 காம்போசிஷன் என்ன பண்ணோம் இஃப் திஸ் எலமெண்ட்ஸ் ஆர் சேம் தென் வி கேன் ரைட் தட் நம்பர் ஓகேவா சாரி இங்கே பாருங்க R inverse நம்ம definition என்னது தப்பா எழுதினா R inverse so it consists of all those ulta pairs in R right R 4 comma 5 இருந்த 5 comma 4 so R inverse nothing but set of all B comma A A comma B belongs to R இதான் definition எழுதி போட்டா ஞாபகம் இருக்கா அதாவது லெக்சர் நம்பர் 7 8 நினைக்கிறேன் லெக்சர் நம்பர் 8 ஓகேவா இட் ஆல் தோஸ் பி கமா என்ன பண்ணோம் அப்படின்னா ஏ கமா பி ஆர்ல இருந்தா யூ ஜஸ்ட் ரைட் பி கமா ஏ ஆர் இன்வர்ஸ்ல பாருங்க 4 comma 5 இருக்கு அப்போ திஸ் வில் பி 5 comma 4
1,4 ஆர் ல இருக்கு சோ ரைட் உல்டா 4,1 சோ ஆல் தோஸ் உல்டா இஃப் ஏ கமா பி இன் ஆர் சோ 4,5 ஆர் ல இருக்கு ஆர் இன்வர்ஸ் வந்து 5,4 இருக்கும் 1,4 ஆர் ல இருக்கு 4,1 ஆர் இன்வர்ஸ்ல இருக்கும் 4,6 ஆர் ல இருக்கு 6,4 ஆர் இன்வர்ஸ்ல இருக்கும் இங்க ஏ பி ஏன்னு போட்டேன் சோ ஏ கமா பி ஆர் ல இருந்துச்சுனா யூ ஜஸ்ட் ரைட் பி கமா ஏ இன் ஆர் இன்வர்ஸ் ஓகேவா இதான் டெஃபினிஷன் எழுதி போட்டேன் நீங்க ரீகால் பண்ணுங்க லெக்சர் 8 ல பாருங்க லாஸ்ட்ல ஓகேவா இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் லெட் ஆர் பி தி ரியல் லைன் அதாவது நம்மளுக்கு ஏ வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் யூ ஜஸ்ட் ஃபைண்ட் கார்டீசியன் ப்ராடக்ட் எக்ஸ் ஆர் கிராஸ் ஆர் திஸ் வில் பி செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் ஒய் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் இதுதான் நம்மளுக்கு வந்து பெரிய கார்டீசியன் ப்ராடக்ட் ஹியர் ஐ அம் கோயிங் டு கலெக்ட் எ சப்செட் தட் இஸ் ஐ அம் கலெக்டிங் எ ரிலேஷன் இஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அன் இன்டிஜர் இது எங்கே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் எங்கே பார்த்துருக்கோம் கரெக்டா T வந்து I'm collecting all pairs if x minus y is an integer. S வந்து I'm collecting all pairs if y is equal to x plus 1. Y is equal to x plus 1. S equivalence relation ஆ, true or false. T is equivalence relation, true or false. இது நீங்க சொல்றீங்க ஈஸியா T நம்ம என்ன போட்டாச்சு T is always, T is already equivalence because we already proved. ஓகேவா இப்போ S வந்து ஈக்குவாலன்ஸா பார்த்த உடனே சொல்லிடலாம் இல்ல அப்படின்னு எஸ் வந்து ரிஃப்ளெக்சிவா அப்படின்னு பாருங்க இது வந்து ஒரு இன்ட்டு தான் தரேன் உங்களுக்கு நான் ப்ராப்ளம் போடல இன்ட்டு தான் தரேன் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் தோஸ் எக்ஸ் ஒய் ஒய் ஹாஸ் டு பி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் ரிஃப்ளெக்சிவா இது ஃபார் எவ்ரி ஏ இன் ஏ ஏ கமா ஏ எங்க இருக்கணும் ஆர்ல இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் இஃப் ஐ டேக் அன் எலமெண்ட் டூ டூ வந்து ஏல இருக்கும் ஏ யாரு ரியல் நம்பர் இப்போ 2,2 ஆர்ல இருக்குமா சாரி எஸ் நம்மளுக்கு இங்க எஸ் 2,2 எஸ்ல இருக்குமா பாருங்க 2,2 எஸ்ல இருக்குமா 2,2 எஸ்ல இருக்குமா எப்போ எஸ்ல இருக்கும் 2,2 எஸ்ல இருக்குமா 2,2 எஸ்ல இருந்தா அது என்ன மீனிங் 2 இஸ் ஈக்குவல் 2 பிளஸ் 1 கரெக்டா y is equal to x plus 1. அப்போ இங்க y வந்து 2, x உம் 2. ஸோ அப்போ 2 equal to 3 ஆ? தப்பு. அப்போ not reflexive. So for any a, a, a will not be in R. இங்க 2, 2 இருந்தா ரெண்டு சேம் தானே? 2, 2 ரெண்டு சேம் தான். அப்போ 2 is equal to 2 plus 1 ஆ? தப்பு. அப்போ reflexive ஆவே இருக்க மாட்டான். கரெக்டா? 4,4 இருக்க மாட்டான். ஏன்னா 4 is equal to 4 plus 1 ஆ? தப்பு. 5,5 இருக்க மாட்டான் 5 இஸ் ஈக்குவல் டு 5 பிளஸ் 1 ஆ இல்லை ஸோ அப்போ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் ஸோ எஸ் இஸ் நாட் ஹோம் வாங்க சொல்லிட்டு நானே போட்டேனே எஸ் இஸ் ஈக்குவலன்ஸா ஃபால்ஸ் டி இஸ் ஈக்குவலன்ஸா ட்ரூ நீங்கள் கரெக்டாக எழுதுங்க ஆர்டரா நீங்கள் எழுதுங்க ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோவில் வி ஹவ் சால்வ்ட் ஆல் ப்ரீவியஸ் இயர்ஸ் குவெஸ்டின்ஸ் ஃப்ரம் ரிலேஷன்ஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆரம்பிக்க போகிறோம் சூப்பர் டாபிக் டொமைனு ரேஞ்சு அதெல்லாம் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போமா Goodbye. Thank you.